గోపికా జీవనస్మరణం జై సద్గురునాథ్ మహారాజ్ కీ జన్మాద్యస్య గతోన్వయాతరతశ్చార్థేషు విజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదయాదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజో వారిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృష ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మప్రోజితకైతవోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కిం వా పరేరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిః తక్షణాత్ నిగమకల్పతరోర్గళితం ఫలం సుఖముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రసమాలయం హురహో రసికాః భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః నామ సంకీర్తనం యస్యే సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరం స్మృతే సకల కళ్యాణ భాజనం యత్ర జాయతే పురుషస్తమజం నిత్యం వ్రజామి శరణం హరిం సర్వత్ర గోవింద నామ సంకీర్తనం. దశమస్య విశుద్ధ్యర్థం నవానామిహ లక్షణం అప్படின்னே கிருஷ்ணலீலைகளை கேட்பதற்கான யோக்கியத்தை பாகவதத்தில் பலவேறு உபாக்கியானங்கள் இருக்குது. அந்தந்த உபாக்கியானங்களை கேட்டால் தான் ஏற்படும். அதனால் சுகாச்சாரியால் எடுத்ததுமே கிருஷ்ணலீலையை உபதேசம் பண்ணாமல் வராகாவதாரம், நரசிம்ஹாவதாரம், பிருத்துச்சரித்திரம், புரஞ்சனோபாக்கியானம், கஜேந்திர மோட்சம், அமிர்தமதனம், வாமனாவதாரம், அம்பரீஷ சரித்திரம், ராமாவதாரம், ரையர் எதுக்கு இவ்வளவு சொல்கிறார் அப்படின்னு கேட்டாக்க, இவ்வளவையும் கேட்டால் தான் சித்தசுத்தி ஏற்படும். சித்தசுத்தி ஏற்பட்டால் தான் கிருஷ்ணலீலையை கேட்பதற்கான யோக்கியத்தை வரும். அதுக்கு பிறகு கிருஷ்ணலீலையை சொல்கிறார். அதனால் ஆடியன்ஸை முதல்ல கிருஷ்ணலீலையை கேட்பதற்கு தயார் பண்ணிட்டு அப்புறம் கிருஷ்ணலீலையை சொல்கிறார். கிருஷ்ணலீல ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய லீலை. ஆகையினால் ராமச்சரித்திரமே ரொம்ப ஹை லெவலில் இருக்கிற சரித்திரம். ஆகையினால் எப்பவுமே ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், தெய்வ லீலைகளே சரித்திரங்களை நாம் நம்முடைய மனசுனுடைய கற்பனைக்கு என்ன உண்டோ தாழ்ந்த நிலையில் அந்த நிலை பரியந்தம் தெய்வ சரித்திரங்களை இறக்கக்கூடாது. பகவான் எப்படி லீலைகளை காட்டியிருக்கிறானோ அந்த லீலையை புரிஞ்சிக்கிறதுக்கு மனசை உயர்த்தணும். அப்படி உயர்த்தினால் ஒழியே அந்த லீலை புரியாது அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். பொதுவாக மனிதன் தன்னுடைய மனோபாவத்துக்கு என்ன தாழ்ந்த நிலையில் இருக்கோ அந்த நிலை பரியந்தம் தெய்வ சரித்திரங்களை கீழே இறக்கிறதுனால அது புரியலை. ஆகையினால தான் இது மாதிரி கேள்விகள்லாம் ஏற்படுறது. வாலியை மறைஞ்சிருந்து அடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி, சில கேள்விகள்லாம் ஏற்படுறது நமக்கு இல்லை. அது மாதிரி கேள்விகள்லாம் சில பேர் கேட்குறா இல்லையா, அது தெய்வஸ்வபாவத்துக்கு தெய்வ சரித்திரத்துக்கு என்ன ஒரு ஹை லெவலில் இருக்கோ அது பரியந்தம் மனசை உயர்த்தாமல் தெய்வத்தை மனிதனை போல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால தான். தெய்வம் மனிதனை போல் இருக்க முடியாது. தெய்வம் தெய்வமாக தான் இருக்கும், மனிதனை போல் அவதாரம் பண்ணும், ஆனால் தெய்வமாக தான் இருக்கும். அதனால் தெய்வமே சொல்லிக்கிறது, கீதையில் உபதேசம் பண்ணும்பொழுது சொல்கிறது, அவ ஜானந்திமா மூடாக மானுஷீம் தனுமாசிரித்தம்.
நான் மனுஷனா அவதாரம் பண்ணேன், என்னை யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுப்பா. கிருஷ்ணாவதார காலத்தில் நம்ம இல்லையே தவிர, ஆனால் நம்ம பகவானை புரிஞ்சுன்னு இருக்கோம் இல்லையா? எப்படி புரிஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னு கேட்டாக்க, சத்சங்கத்தால் பாகவத ராமாயணத்தை வச்சுண்டு பகவானை புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி புரிஞ்சிக்கலாம். இருந்தாலும் கூட சாமானியால் சொல்கிறான், மனசில் வச்சுண்டு பகவான் சொல்கிறான், என்னை புரிஞ்சிக்கல துரியோதனாதிகளை வச்சுட்டு சொல்கிறான். விஸ்வரூபமே காண்பிச்சார் துரியோதனனுக்கு. துரியோதனன் சொன்னான், மேஜிக் ஷோ அப்படின்னான். விஸ்வரூபத்தை பார்த்துட்டு இதெல்லாம் மாய அப்படின்னான். இது மாதிரி மாய நானும் கூட தான் காட்டுவேன் அப்படின்னு துரியோதனன் சொன்னான். திருதராஷ்டிரன் சொன்னான், கண்ணு தெரியாத எனக்கு கூட கண்ணு தெரியறதேப்பா, மாயாவியினால அது மாதிரி குருடனே கண்ணு தெரியும்படியாக மாயையை காட்ட முடியாதேப்பா, எனக்கு வந்து இந்த விஸ்வரூபம் தெரியறதேப்பா அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்னான். ஆனால் துரியோதனனுக்கு ஏறலை. பகவானே வந்து விஸ்வரூபமே காட்டியும் கூட, மகாத்மியத்தை காட்டியும் கூட தர்மம் எடுபடலை. தர்மம் எடுபடுற இடத்துல தான் தர்மம் எடுபடும். ஈஸ்வரனே வந்து உபதேசம் பண்ணாலும் எடுபடாது. அதை காட்டுறதுக்காக தான் இந்த தூதே பகவான் தூது வந்து உபதேசம் பண்ணதே. அது மாதிரி பகவான் நொந்துக்கிறான், அது அவஜானந்தி மாம் மூடாகா அப்படின்னு. இப்போ கிருஷ்ணலீலை எவ்வளவு உயர்ந்த லெவலில் இருக்கு, ஒவ்வொன்றுமே தத்துவமாக. வெண்ணை திருடினான் அப்படின்னா அதுவும் தத்துவம். உரல்ல வச்சு கட்டினா அப்படின்னா அது தத்துவம். வஸ்திராபகரணம் அப்படின்னா தத்துவம். ராசலீலை அப்படின்னா தத்துவம். எல்லாம் தத்துவார்த்தமாகவே கிருஷ்ணலீலை பூரா தத்துவார்த்தமாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு உபன்யாசம் பண்ணணும்னா அப்படி பண்ணலாம். இதுவே ரசமாக இருக்கு. கதையை சொன்னாலேயே எனக்கு ஆனந்தமாக இருக்குது. எனக்கு தத்துவம்தான் கேட்கணுங்கிறது இல்லை. வெண்ணைக்கு என்ன தத்துவம், சட்டிக்கு என்ன தத்துவம், சட்டியை உடைச்சானே அதுக்கு என்ன தத்துவம், சட்டின்னா சரீரம், வெண்ணைன்னா ஆத்மா, வெண்ணையை வாயில் போட்டுண்டான் அப்படின்னா சரீரம் போயெடுத்து ஆத்மாவும் தானும் ஒன்றுன்னு காட்டுறான். ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும். அது மாதிரி சொன்னால் தான் சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு வெறுமனை வெண்ணையை வாயில் போட்டுண்டான் அப்படின்னு சொன்னாங்க அதை ரசிக்காது. அதனால் என்ன வெண்ணையை திருடினான் அப்படிங்கிறத விட ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தத்துவமே சொல்லிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லுவார். ஆகையினால தத்துவத்தை சொன்னால் தான் சில பேருக்கு பிடிக்கும். பல பேருக்கு வெண்ணையை வாயில் போட்டுண்டான்னு சொன்னால் தான் பிடிக்கும். தான் பெரிய கூட்டம் வரும். நம்ம தத்துவத்தை சொல்லணும்னா 10 பேருக்கு தான் பிடிக்கும். பெரிய கூட்டம் வரணும் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணா வெண்ணையை தின்னான் சொன்னாலே நன்னா இருக்கு. கையில் வெண்ணெய் வச்சுட்டு இருக்கான், ஜல் ஜல்னு குதிச்சான் அப்படின்னு சொன்னாலேயே ரசிப்பா. புண்ணியம்னா எப்படி கேட்டாலும் புண்ணியம்தான். தத்துவத்தை கேட்டாலும் புண்ணியம்தான். கோபாலான்னு சொன்னாலே புண்ணியம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதாரத்தை அமைச்சிட்டு போயிட்டார். ஸ்ரீமத் கதா சிரவண கீர்த்தன சிந்தையை தீ. சிரவணம் பண்ணாலே போரும், கீர்த்தனம் பண்ணாலே போரும், கோவிந்தான்னு சொன்னாலே போரும். கதை ஆரம்பிக்கிறச்சியே கோவிந்தா கோவிந்தா, கதை முடிச்சாலே கோவிந்தா கோவிந்தா, பாகவதெல்லாம் சாப்பிட உக்காந்துட்டா கோவிந்த கோவிந்த கோவிந்தா. இன்னும் வட இந்தியாலாம் போனா அதை எடுத்துட்டு போனா கூட கோவிந்த 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 கோவிந்த, தேர் இழுக்கிற வாழ்லாம் கோவிந்தா 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 கோவிந்தா, எல்லாத்துலேயும் கோவிந்தா நாம் அப்படின்னு கீர்த்தனா. சிந்தை எய்தி தியானம் பண்ணாலே போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதாரம். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ அப்படின்னு. கிருஷ்ணலீலையை கேட்டாலேயே சர்வமங்களமும் ஏற்படும் அப்படிங்கிறது போல ஒரு சரித்திரத்தை அமைச்சிட்டு, திவ்யமான சரித்திரம். அப்படி ஒரு சரித்திரத்தை அமைச்சிட்டு போயிட்டார் சுகாச்சாரியால். கிருஷ்ணலீலையை 10 ஸ்லோகம் சுருக்கமாக சொல்லிவிட்டார். விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு பரீட்சித்து பிரார்த்தனை பண்ணுறார். ஏன் அப்படின்னா கதை கேட்குறதுல உள்ள ஒரு ஆசை, அந்த ஆசையினாலே கதையை நம்ம சுருக்கி சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஹால் கேட்குறவா எப்படி கதை எப்படி இருந்தது, அதுவா கரெக்டாக சுருக்கி சொல்லிவிட்டார். அவருக்கு என்ன டைம் கொடுத்தாலோ 6:30 to 8:30 கொடுத்தா
அவர் என்னடாது இப்படி அப்பாட்டு கதை போயிட்டே இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். எட்டே முக்கால் கொடுத்தா 8:30 முடிச்சுட்டேன், கரெக்டாக முடிச்சு போயிடுச்சு. அழகாக சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி இவா சொன்னா அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அப்படி கதையை இவர் சுருக்கி சொன்னார் அப்படின்னதுமே அவர்கிட்ட போய் ஏன் ஏமாத்துற நன்னா சொல்லும் நன்னா, இங்கே இருக்கிறவா எல்லாரும் நம்ம நாங்கள் ரத்னகிரீஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கிறவா தான் நாங்கள்லாம், எங்கேருந்தோ வரணுங்கிறது இல்லை. ஆகையினால் நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லும், விஸ்தாரமாக சொல்லும், அதை ஏமாத்தாதீங்க, அதை விஸ்தராத்து அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னாக்கு அப்போ கதை சொல்கிறவாளுக்கும் சொல்கிறதுல ஒரு உற்சாகம் வரும். அது மாதிரி இந்த பரீட்சித்து கிருஷ்ணலீலையை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறந்தவன் அவனுக்கு போய் பாக்கிய ராமாவதாரம் கூட 2 அத்தியாயம் சொன்னார், அம்பரீஷ சரித்திரம் 2 அத்தியாயம் சொன்னார், அந்தந்த உபாக்கியானமும் 10 அத்தியாயம், 5 அத்தியாயம், 2 அத்தியாயம் அப்படி சொல்லியிருக்கார். கிருஷ்ணலீலையை 10 ஸ்லோகத்தில் சுருக்கி சொல்லி விட்டார். அப்படி சொன்னது விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. கதிதோ வம்ச விஸ்தார பவதா சோமசூரியயோஹோ ராஜ்யாம் ச உபயவம் ஸ்யானாம் சரிதம் பரமாத்புதம் யதோஷ்ச தர்மசீலஸ்யே நிதராம் முனிசத்தமாகான் தத்ராம் சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோ வீர்யானி சம்சனஹ த்ரௌண்யஸ்த்ரமிப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தானபீஜம் குரு பாண்டவானாகாம் குட்சிங்கத ஆத்த சக்ரஹ மாதுச்சவேய சரணங்கதாயாஹ. எல்லாருக்கும் குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். பரீட்சித்து சொன்னால் எனக்கு குலதெய்வமும் கிருஷ்ணன்தான் சுவாமி, இஷ்ட தெய்வமும் கிருஷ்ணன்தான் சுவாமி, எனக்கு என் குலத்தில் எல்லாரும் குருவாயிருப்பன் குருவாயிருப்பன் அப்படின்னே என் குலத்தில் எல்லாரும் வழிபட்டார், இஷ்ட தெய்வமாகவும் குருவாயிருப்பனே இருக்கிறான், நான் எப்பவோ கர்ப்பத்திலேயே போயிருப்பேன், அஸ்வத்தாமா அப்படின்னு வத்தன் பிரம்மாஸ்திரத்தை போட்டு என்னை ஒழிச்சு விடணும் துவஜங்கட்டிண்டு பிரம்மாஸ்திரத்தை போட்டான். என் குடும்பத்தில் எப்பவுமே சண்டை தான், பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சண்டை தான், பிறந்தப்புறமும் சண்டை தான், அது மாதிரி ஒரு குடும்பம் சுவாமி. நான் பிறக்கும் பொழுதே சண்டையில் தான் பிறந்தேன், பாரத யுத்தம், 18 நாள் யுத்தம், எல்லாம் குடும்ப சண்டை தான், ரிலேட்டிவ்ஸ்குள்ள தான், பாரத யுத்தம்னா இன்னும் பாரத யுத்தம் பாரத யுத்தம் தான் எல்லாரும் கதை சொல்லுவேன், எங்கள் குடும்ப சண்டைக்கு தான் பாரத யுத்தம்னே பேர், அதில் தான் நான் பிறந்தேன், எங்கள் அம்மா கர்ப்பம் எங்கள் அப்பாவே அதில் தான் போயிட்டா, அபிமன்யு வீர அபிமன்யனுடைய புள்ள தான் பரீட்சித்து, 5 பேர் சேர்ந்து அயோக்கியத்தனம் பண்ணி அடிச்சு விட்டா, எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது, என்னை ஒழிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணேன். அப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, யார் காப்பாற்றுவா யாரை போய் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு அப்படி பார்க்கும் பொழுது பகவான் துவாரகாதீசன் ஆத்து வாசலோட போகிறான். பாகி பாகி மகாயோகின் தேவதேவா ஜெகத்பதே அப்படின்னு சரணாகதி பண்ண, குட்சிங்கதாத்த சக்கர மதுச்சமேய சரணங்கதாயாஹ, என்னையும் காப்பாத்தி என்னுடைய தாயாரையும் காப்பாத்தி, இன்னைக்கு நான் நன்னா இருக்கேனே, எனக்கு கையுங்காலும் நன்னா இருக்கே, இன்னைக்கு நான் ஒருத்தன் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா கிருஷ்ண கிருபஸ்வாமி. ஆகையினால பகவான் காப்பாத்தினார் அப்படின்னு சொன்னா பகவானுடைய கிருபையை நினைச்சு பார்க்கறது தான் பக்தி அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அப்படி பரீட்சித்து பகவானுடைய கிருபையை அதை ஸ்மரிச்சு பார்க்கறான், அப்படி ஸ்மரிச்சு சொல்றான், நாம் பிறந்திருக்கிறதே கிருஷ்ணலீலையை கேட்கணுங்கிறதுக்காக தான் சுவாமி, அதனால வதவிஸ்தராது வதவிஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை. உடனே சுகாச்சாரியால் ரொம்ப சந்தோஷம், கிருஷ்ணலீலையை சொல்கிறார், அதை காட்டிலும் கேட்குறதுல அவ்வளவு ஆசையாக ஒருத்தர் கேட்குறா அப்படின்னு சொன்னாக்க அந்த கேட்குறவாளை அப்ரிஷியேட் பண்ணணுமா, ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒழிச்சுண்டு வந்து உக்காண்டிருக்காளோ இல்லையோ, 6:30 8:30 போட்டிருக்கு டைம் போட்டிருக்கு, அவளுக்கு எவ்வளவு காரியம் இருக்கும், சர்வத்தையும் விட்டு விட்டு இதுக்காக தானே வந்து உக்காண்டிருக்கா, கதை கேட்கணும் அப்படின்னு தானே அங்கேருந்து வந்து உக்காந்துருக்கா,
இப்படி வந்து உட்கார்ந்துருக்கா அப்படிங்கும் பொழுது நமக்கு தானே பாகவதம் கிடச்சிது. மெட்ராஸில் இத்தனை நேரம் யார் யார் என்னென்ன பண்ணுறாளோ, யார் யார் எங்கெங்கே சுற்றுறாளோ, யார் 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 யாரோட வம்படிக்கிறாளோ, யார் யார் என்னங்க டிவி பார்க்குறாளோ, நம்ம பாத்திலே யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காளோ, என் காதில் தானே பாகவதம் விழுந்தது, அப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிது. அப்படி நான் வந்து பாகவதம் கேட்குறோம்னு உட்காண்டிருக்கும் பொழுது நம்ம பாகவதம் பட்டுன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆடியன்ஸை அவர் திருப்பி திருப்பி மை டியர் ஆடியன்ஸும் பாவம்லாம் ஆடியன்ஸ் இடத்துல அவ்வளவு பிரேம காட்டுவா இல்லையா. அது மாதிரி வியாசர் என்ன பண்ணுறார், பாகவதம் ஆரம்பிக்கிறச்ச ரசிகாக புவி பாவுகாக, ஹே ரசிகர்களே பாவுகர்களே கொண்டாடுற கதை கேட்குறவாளே, இப்படி கொண்டாடிட்டு தானே அப்புறம் பாகவதம் ஆரம்பிக்கிறார். அது மாதிரி சுகாச்சாரியாளுக்கு பரீட்சித்து அருமை. ஏன் அப்படின்னா, ஏழாவது நாள் சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை கேர் பண்ணலை, பாகவதம் கேட்டான் அப்படிங்கிறது அன்றும் இன்றும் என்றும் பரீட்சித்து தானே. அதனால பரீட்சித்த எஜ்ஜாதா நைஷ்டிகீரதிஹி, கதை கேட்கறதுல எப்பேற்பட்ட ஈடுபாடு இருக்குப்பா உனக்கு அப்படின்னு கொண்டாடி கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். பாரந்தாளாமலே பார்மடந்தையும் பிரம்மதேவனை முன்னிட்டு கொண்டும் பார்க்கடல் சென்றே பரமாத்மனின் பாத கமலங்கள் போற்றி நின்றாள். காயாம்பும் வண்ணனாய் கமலக்கண்ணன் காட்சி தந்துடனே கபயம் தந்து கண்ணனாய் மதுரையில் அவதாரம் செய்து கஞ்சனை ஒழிப்பேன் என்றுரைத்தான். கும்மி பாட்டு, கிராமங்கள்லாம் கும்மி போடுறது அப்படின்னு ஒன்று உண்டு. கிருஷ்ணலீலையை மட்டிலும் பூரா கிருஷ்ணலீலை பூரா கும்மி பாட்டாகவே பாடி தமிழில் ஸ்ரீ அண்ணாவனுடைய பாட்டு. பாரந்தாளாமலே பார்மடந்தையும் பிரம்மதேவனை முன்னிட்டு கொண்டு பார்க்கடல் சென்று பரமாத்மனின் பாத கமலங்கள் போற்றி நின்றாள். பிரம்மதேவனை முன்னிட்டு பூமி தேவி பாரம் தாள முடியாம ஒரு பசுவனுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு சரணாகதி பண்ணா. பூமி தேவி தானே பாரம் தாள எல்லா பாரத்தையும் தாங்கிக்கிறார். பூமி தேவி பாரம் தாள முடியலன்னு இப்போ கதை ஆரம்பிக்கிறது. பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுறான். எல்லாம் 15 மாடி 20 மாடி அப்படின்லாம் கட்டின்றது போக, 40-50 கட்டினது போக, 100, 150, 250, 300 அந்த காலத்தில் ராஜகோபுரம் பெருமாள் கட்டினான் எல்லாரும். இப்போலாம் தனக்கே கட்டிக்கிறா எல்லாரும். 250 ஒரு இடத்துல 300 மாடி பார்த்தேன். அவள்லாம் டவர் டவர்ம்பா, நம்மலாம் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அவள்லாம் டவர் டவர்ம்பா. இது என்ன 300 மாடி கட்டியிருக்காளே அப்படின்னு கேட்டேன். அவ அந்த அந்த நாட்டில் அவ சொல்கிறா, இந்த நாட்டில் 250 கட்டிவிட்டா அதை வேணும்ட்டே அதை 250 அவ கட்டிவிட்டா அப்படிங்கிறதுக்காகவே இது 300 கட்டணங்கிறதுக்காக கட்டியிருக்கானா, பிடிவாதமா அது கட்டணங்கிறதுக்காக கட்டியிருக்கான். நீங்கள் வந்து அந்த 300 மாடி கட்டுறத பார்க்குறேளாண்ணா, புண்ணியமா புருஷார்த்தமா நான் பார்க்க மாட்டேன். நான் ஏதோ கதை சொல்கிறதுக்காக பேருக்கு வந்து நாட்டுக்கு போயிருந்தேன், அதனால நான் பார்க்க மாட்டேன். நான் ஏதாவது ஸ்ரீரங்க ராஜகோபுரம்னா புண்ணியம் உண்டு, நீங்களே அங்கே இருங்கோ இந்த மாடியில். அது 150வது மாடியில் இருந்தாக்க அது கீழே மழை பொழியும்னா, 150வது மாடியில் இருக்கிறவாளுக்கு மழை பொழிஞ்சதுன்னே தெரியல. அது 5 நிமிஷத்தில் லிஃப்ட் இறங்கிவிடும், இறங்கிவிட்டு கீழே வந்து பார்த்தா ஓஹோ இந்த ஊரில் மழை பொழிஞ்சுதாங்கிறான் ஒத்தனுக்கு ஒத்த. என்ன தலையெழுத்துப்பார், இது மாதிரி அவனை மேலேயே வச்சுருக்கான். சொர்க்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பூலோகத்தில் மழை பொழிஞ்சுதான்னு பேசிப்பாளாம், அது மாதிரி அப்படியே மேலேயே வச்சுருக்கான். அது மாதிரி சிரமங்கள்லாம் ஏற்படுத்தி இவ்வளவு கட்டுறா இல்லையா. அவள் கட்டினாங்கிறதுக்காக பேசலை, எவ்வளவு நாளும் கட்டட்டும், சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் கட்டுறா. எவ்வளவு கட்டினாலும் பூமி தாயார் தாங்கிக்கிறார். சர்வம் சஹே நனு சமர்ப்பயிதும் க்ஷமாத்வம், சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகம். சர்வம் சஹான்னு பேர் பூமிக்கு,
சர்வம் சகான்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கிறான்னு அர்த்தம். பூமி தாயார் தாங்கிக்கிறாளோ இல்லையோ கட்டுறான். அங்கங்க அங்கங்க பூ கம்பம் வர ஆரம்பிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, கட்ட முடியுமா? எல்லாத்தையும் பூமி தாயார் தாங்கிக்கிறா. செருப்பு காலை போட்டுன்னு நடக்கிறோம், தாங்கிக்கிறா. அசஹியமான அபச்சாரங்கள்லாம் பண்றோம், மலமூத்திர விசர்ஜனம் பண்றோம், தாங்கிக்கிறா. ஏன்னா தாயார், தாயார் மடியிலதே மடியிலேயே குழந்தை, பச்சை குழந்தையா இருக்கு, மூத்திரம் விடுறது தாயார் மடியிலேயே தானே போட்டுருக்கா. அது மாதிரி பூமி தேவி தாயார் தானே. அதனால தாயார் நினைச்சுக்கிறா நம்ம பெத்த குழந்தைகள் அப்படின்னு நினைச்சுட்டு தாங்கிக்கிறா, எல்லாத்தையும் தாங்கிப்பா. ஆனா அந்த பூமி தாயாரால தாங்கிக் கொள்ள முடியாதது ஒண்ணு இருக்கான். அது என்ன அப்படின்னா, கோவிந்தான்னு சொல்லாம சாப்பிட்றானே, அத்தகைய அசத்து ஒத்த நடந்து போனா பூமிக்கு பாரமா இருக்கு. அதர்ம காரியம் நிறைய நடந்தது அப்படின்னு சொன்னா அது பூமிக்கு பாரமா இருக்கு. அத்தகைய அயோக்கியத்தனம் பண்றவா நிறைய ஆயிடுது. அதுதான் பூமி தேவி பாரம் தாழ முடியாம கருணாரசன் வருணாலயே கரிராஜ கிருபாலோ அதுநாகலு விதி நாமயி சுதியாசுரபரிதம் மதுசூதன மதுசூதன ஹர மாமகதுரீதம். கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு பேரு. நாராயண தீர்த்தர் பெரிய மகாத்மா, சன்னியாசிகள் கிருஷ்ணலீலா பூரா நாடகமா எழுதினார். ஸ்லோகம் கத்தியம் பத்தியம் அது ஒரு நாடகமா போடலாம், அது மாதிரி அமைச்சு எழுதினார். பூமி தேவி போய் சரணாகதி பண்றா, அந்த இடத்துல இருக்கு இந்த கீர்த்தனம். பகவான் பிரம்மதேவனுடைய சமாதியில தரிசனம் கொடுத்து காயாம்பூவண்ணாய் கமலக்கண்ணன் காட்சி தந்து உடனே அபயம் தந்து கண்ணனாய் மதுரையில் அவதாரம் செய்து. அர்த்தமே சொல்ல வேண்டாம் போல இருக்கு பத்தேலாம், இப்படியே பாடிட்டே போயிடலாம். கிருஷ்ணாவதாரம் பூரா இதை வச்சுட்டே சொல்லிவிடலாம் குழந்தைகள்லாம். அது மாதிரி அமைஞ்சிருக்கு இல்லையா ஸ்ரீ அண்ணாவுடைய இந்த சைலி, தமிழ் சைலி. கண்ணனாய் மதுரையில் அவதாரம் செய்து கஞ்சனை ஒழிப்பேன் என்றுரைத்தான். கஞ்சனைங்கிறது கம்சனை. கம்சனை ஒழிப்பேன் என்றுரைத்தான். பிரம்மதேவனுடைய சமாதியில தரிசனம் கொடுத்து நானே வசுதேவ குமாரனாக அவதாரம் செய்து பூபாரத்தை நீக்குவேன் அப்படின்னு பகவான் சொல்ல, பிரம்மா நிஷ்ட கலைஞ்சி பகவான் அவதாரம் பண்ண போறாரா? யாரெல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீளோ எல்லாரும் லோகத்தில் அவதாரம் பண்ணலாம் அப்படின்னதும், சப்தாகத்துக்கு போகணும் அதுக்காக லீவு கேட்கணும்னு நினைச்சுட்டு அங்கேருந்து போய் மேனேஜர்கிட்ட போய் லீவ் லெட்டரை கையில் வச்சுட்டே நிற்கும் பொழுதே மேனேஜருக்கே தெரியும் இவன் இப்போ லீவுன்னு போட்டாலேயே சப்தாகத்துக்கு தான் போவான்னு. இவன் அங்கேருந்து வந்ததுமே, ஏன்பா சப்தாகமா ரெண்டு நாள் போயிட்டு வா அப்படின்னதுமே இப்படி சொல்லிட்டு இப்படி பார்க்குறாரு, ஆளை காணும். ஏன் அப்படின்னா எப்பவுமே ஆஃபீஸை விட்டு பிச்சுன்னு கிளம்பிடுவான் அது மாதிரி ஆசாமி. அது மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேயே மேல் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கிறவர் பிரம்மா தான். அவர் லீவே போட முடியாது, ப்ரமோஷன் வாங்கிட்டு மேலே போக போக லீவே போட முடியாது. ஏன் அப்படின்னா மேல் ப்ரமோஷனில் உட்காந்துன்னுட்டு அடிக்கடி லீவு போட்டோம், நம்ம லீவு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கீழே இருக்கிறவெல்லாம் அவரே அப்படி தான் சார் ஆஃபீஸ்க்கே வர்றது கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சிருவானோ இல்லையோ. அதனால எப்பவுமே மேல் ஸ்தானத்தில் உக்காண்டிருந்தோம் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக அதிகமாக கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்கு. அதனாலேயே நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம், கீழே அப்படியே டெல்லராகவே இருந்து அப்படியே ரிட்டையர் ஆகிடுவோம். டெல்லராக இருந்தோம் இப்படியே ரிட்டையர் ஆகிடுவோம், ஒயிட் காலர் ஜாபு அப்படியே சௌக்கியமாக போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம். சில பேர் மேலேயே போகமாட்டோம் அப்படியே இருப்பான். இது மேல் ஸ்தானத்தில் உக்காந்துட்டார் பிரம்மா, கீழ் பொசிஷனில் அவன் இந்திரன் அக்னி யமன் வருணன் வாயு எல்லாம் அவன் கீழ் பொசிஷனில் இருக்கிறவன் எல்லாம் அவாவா பகவான் எப்பயாவது அவதாரம் பண்ணுறார் அப்படின்னதுமே டப்புன்னு லீவு போட்டுட்டு கீழே போய் அவதாரம் பண்ணிவிட்டாக்க இந்த பிரம்மா தொல்லை கிடையாது. நாம் பாட்டு போய் பெருமாளோட சௌக்கியமாக இருக்கலாம், கைங்கரியங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. இப்போதான் ராமாவதாரம் முடிஞ்சிருக்கு, இப்போ அடுத்தது கிருஷ்ணாவதாரம் ஆரம்பிக்க போகிறது.
அப்படின்னதுமே பிரம்மதேவன் பார்த்தார். யாரெல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் போகலாம். பார்க்கிறாரு, எதிர்க்க ஒரு பயலை காணும், அயோக்கிய பசங்களா. ஏண்டா நான் ஒருத்த வரக்கூடாதா? போகலாம்னா நீங்க வரையலான்னு கேட்கறதுக்கு ஒத்தம் இல்லையே, தப்புன்னு எல்லாருமா கிளம்பிட்டானே அப்படின்னு நினைச்சிருந்தார். அப்புறம் பிரம்மா பார்த்தார், பின்னாடி பிரம்ம மோகன லீலன்னு ஒரு லீல இருக்கு, அதுல பிரம்மாவை வந்து கலந்துக்கிறார் அப்படின்னு பின்னாடி சரித்திரம் இருக்கு. சமஸ்த தேவதைகள் அவதாரம் பண்ணிவிட்டா, எல்லாரும் பகவானுடைய அவதாரத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கா. அசுராளாமும் பிறந்திருக்கான், ஆங்காங்கு அசுராளும் மனுஷியாலா பிறந்துட்டா, தேவாளும் மனுஷியாலா பிறந்துட்டா. ஸ்ரீ அண்ணா வேடிக்கையா சொல்லுவார், இப்ப மனுஷியால் யாருன்னு சந்தேகமா இருக்கு. அந்த ஒரு காலத்துல தேவ மனுஷியாள்லாம் இருக்கா, அசுர மனுஷியாள்லாம் இருக்கா, ஒரிஜினல் மனுஷியால் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சிரமமா இருந்ததுதான். ராஜதானி ததசா பூத்து சர்வயாதவ பூபுஜம் மதுரா பகவான் யத்ரே நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி. போஜதேசம் அப்படிங்கிற தேசம், போஜதேசத்தினுடைய தலைநகர் மதுரா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு. மதுராவை தலைநகராக கொண்டு உக்ரசேனன் அப்படிங்கிற மகாராஜா அரசாட்சி புரிகிறார். உக்ரசேனனுடைய புத்திரன் கம்சன் அப்படின்னு ஒத்தன், அவன் அசுராம்சமா பிறந்தவன். கம்சனுடைய ஒன்றுவிட்ட சகோதரி தேவகி அப்படின்னு ஒத்தி, சூரசேனன் அப்படிங்கிற மகாராஜா அவருடைய புத்திரன் வசுதேவன் அப்படின்னு ஒத்தார். வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம், கல்யாணம் ஆயிடுத்து, கிரகப்பிரவேசம். கிரகப்பிரவேசத்துக்கு அழைச்சிட்டு போகிற கம்சனே சகோதரியினிடத்தில் உள்ள பாசத்தினால தேர் ஓட்டிண்டு போகிறான். யானைப்படை தேர்ப்படை சதுரங்க சேனையும் போகிறது, செக்யூரிட்டி போகிறது, சிறுசினத்தை எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போகிறார். பிரயாணே ரசமாருகது, எள்ளு போட்டா எள்ளு விழாது, அவ்வளவு கூட்டம் ஆகாசத்தில் அசரீர வாக்கு கேட்கறது. அந்த காலத்திலலாம் அசரீர வாக்குங்கிறது தெய்வ வாக்கு தான். யாராவது எங்கேயாவது தௌஷ்டியம் பண்ணான் அப்படின்னு சொன்னாக்க, அது மாதிரி பண்ணாதே அப்படின்னு குரல் கேட்கும், தெய்வ வாணி அது மாதிரி ஒரு குரல் கேட்கறது. பசி பிரகிரகிணம் கம்சம் ஆபாஷ்யாகாசரீரவாக்குங்கே. ஹே முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டது. பெரிய கூட்டத்தில் முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டா யாருமே திரும்பி பார்க்க மாட்டா இல்லையா? கம்சம் மட்டும் யாரோ நம்மளை கூப்பிடுறாளே அப்படின்னு இவன் நினச்சிட்டு அப்படின்னு இப்படி திரும்பினான். உடனே அவனை பார்த்து சொல்லிட்டு, எந்த சகோதரியினிடத்தில் உள்ள பாசத்தினால தேரில் வச்சு அழைச்சிட்டு போறையோ அந்த சகோதரியினுடைய எட்டாவது கர்ப்பம் உன்னுடைய மரணத்துக்கு காரணமாகும். இதை கேட்டதுமே வாழை உருவினான், தேவகியினுடைய கூந்தலை பற்றினான், தலையை சீவரத்துக்கு கையை ஓங்கிவிட்டான். நெடு பாசாரில் மணப்பெண்ணை தலை சீவரத்துக்கு கையை ஓங்கிவிட்டான் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் தடுக்கணும் இல்லையா? யானைப்படை போகிறது, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, யாரும் கிட்டக்க வரல, அவ்வளவு பயம், எல்லாம் பயந்து ஓடுறா. ஆனால் வசுதேவர் இப்படியாவது சமாதானப்படுத்தி விடணும் அப்படின்னு அவருக்கு தோணித்து, ஸ்லாகனீய குணசூரைஹி பவான் போஜய சஸ்கர சகதம் பகினி மஹன்யாத் ஸ்திரீயம் உத்வாஹ பர்வணீ மிருத்யுர்ஜன்மவதாம் வீர தேஹேனே சஹஜாயதே அத்யவாகாத்தசதாந்தே வா மிருத்யுர்வை பிராணினாம் த்ருவஹா. தர்மங்கள்லாம் எடுத்து சொன்னார். தர்மங்கள்லாம் சொன்னால் தர்மப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால் தானே எடுபடும். பகவான் தூது போகிறான் இல்லையா, இப்படி தூது போகும்பொழுது விதுரர் சொல்கிறார், முதல் நாள் விதுரராத்தில் தான் தங்கியிருந்தான், அடுத்த நாள் துரியோதன சபைக்கு போக போகிறான். விதுரர் சொன்னார், அதெல்லாம் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, சபை பார்த்து தான்ப்பா உபன்யாசம் பண்ணணும், கண்ட கண்ட இடத்துல போய் தர்மத்தை பேசக்கூடாது,
ஏன் அப்படின்னா, துரியோதனங்கிட்ட போய் நீ தர்மத்தை சொன்ன அப்படின்னு சொன்னாக்க அவன் அயோக்கிய பசங்க, நீ சொல்றத அவன் கேட்க மாட்டான், அங்க போய் நீ தர்மத்தை பேசுறேன் அப்படின்னு கிளம்பி இருக்கிறியே அப்படின்னு விதுரர் கண்ணபிரானை பார்த்து சொல்றார். அப்ப கண்ணபிரான் சொல்றான், அது தெரிஞ்சுதான் கிளம்பியிருக்கேன் அது, நான் அப்படி சொல்ற அதை அவன் கேட்க மாட்டான், நான் இப்ப போய் தர்மத்தை சொல்ல போறேன், நான் தர்மம் சொல்றத அவன் கேட்க மாட்டான், ஒரு ஹால் கேட்டா அவனுக்கு க்ஷேமம், கேட்காத போனா சொன்னதுலேயே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதனால நான் அந்த திருப்தியோடையே நான் போயிடுவேன், சொல்றது என் கடமை, அதனால நான் சொல்லதான் போறேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிட்டு பகவான் போறார் அப்படின்னு மகாபாரதத்துல வருது இல்லையா. இவெல்லாம் அசத்துகள், போய் தர்ம எவ்வளவுதான் தர்மத்தை சொன்னாலும் அது எடுபடாது அவங்கிட்ட. இருந்தாலும் வசுதேவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் மனைவி இல்லாத போனா அவன் மனைவியை கொன்னுடுவான், அவனுக்கு சகோதரி அப்படிங்கிற பாசம் இல்லை, இல்லாத போனாலும் இவன் நான் தாலி கட்டிவிட்டேனேப்பா, என் மனைவி ஆச்சே, அவளை போய் அவன் வதம் பண்ணிடுவான். ஆகையினாலே எல்லா தர்மங்களையும் எடுத்து சொல்றார், எதை சொல்லியும் கேட்கல. கடைசியில் இவர் யோசனை பண்ணி பார்த்தார், தர்மத்தை பேசாத, தர்க்கத்தை பேசு, லாஜிக், அது மாதிரி பேசினா, யுக்தியா பேசினா ஒரு கால மனசுல அவன் ஏத்துண்டா ஏத்துப்பான் அப்படின்னு இவருக்கு தோணித்து, இப்போ அது மாதிரி யுக்திவாதம்னு பேர் அதை சொல்றார். புத்ரான் சமர்ப்பயமுத்திதம், அப்பா இவளை விட்டுடு, இவளுக்கு பிறக்கிற குழந்தைகளை உனக்கு கொடுத்துடுறேன். அதை கேட்டதும் உடனே அவனுக்கு தோணித்து, வாஸ்தவம் தானே, அனாவசியமா இவ்வளவு போய் வதம் பண்ணுவானே, குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னாக்க குழந்தைய கொலை பண்ணிண்டா போச்சு அப்படின்னு அவன் மனசுல தோணித்து, இருந்தாலும் வசுதேவனிடத்துல நம்பிக்கை இல்லை, இன்னைக்கு குழந்தைய கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான், நாளைக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவரிடத்துல ஒரு சந்தேகம். ஆகையினாலே வசுதேவனையும் தேவகியையும் சிறைப்படுத்திவிட்டான், கிரகப்பிரவேசம் அப்படின்னு தான் அழைச்சிட்டு வந்தார். ஆனால் கிரகப்பிரவேசம் இல்லை, காராகிரகப்பிரவேசம், காராகிரகம்னா சிறை, அப்படி சிறைவாசம் அப்படின்னு ஆயிடுத்து. முதல் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு கீர்த்திமான் அப்படின்னு பேர் வச்சார். கீர்த்திமந்தம் பிரசமஜம் கம்சாயே கானகதுந்துபிஹீ அர்ப்பயமாசே கிருச்ரேன் சோன்று தாத்து கதி விஹ்வலஹா குலஹாரன் அப்படின்னு தெரிஞ்சும் குழந்தை எடுத்துன்னு வராரா. என்னம்மா குழந்தை எடுத்துன்னு வந்தார் அப்படின்னா, சத்யேகே சைவ வ்யவஸ்திதி சத்யசந்தன், ஆகையினாலே அந்த சத்தியத்தில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்பேற்பட்ட சத்திய நிஷ்டைய பார்த்ததும் கம்சனுடைய மனசும் மாறிவிடுத்து. உடனே கம்சன் சொன்னா, இந்த குழந்தையினால ஆபத்து இல்லை, எட்டாவது குழந்தையினாலதான் ஆபத்து, நீ இந்த குழந்தைய எடுத்துட்டு போ, நான் எட்டாவது குழந்தைய கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்பாடா நல்ல வேலை, இந்த குழந்தைய விட்டுவிட்டான் அப்படின்னு இவர் மனசுல தோணலை. இவர் நினைச்சிருந்தார் அசத்துகளை நம்புறதுக்கு இல்லை, இந்த நிமிஷம் இப்படி சொல்றான், அடுத்த நிமிஷமே மனசு மாறினாலும் மாறிவிடுவான் அப்படின்னு நினைத்து கொண்டே குழந்தைய எடுத்துட்டு சிறைச்சாலையில வந்து வச்சிருக்க மாட்டார். கம்சன் மனசு மாறிடுத்து, கம்சன் அங்கேந்து வந்தான், அந்த குழந்தைய பிடுங்கினா. அப்போ சயச்சிலா பிருஷ்டே ஸ்வார்த்தோன்மூலித சௌஹ்ருதா, அது செய்யற காரியத்தை எங்கேயாவது போய் செய்யக்கூடாதோ, பெத்த தாயார் எதிர்க்கையேவா செய்யணும், அங்க ஒரு கருங்கல், அந்த கருங்கல்ல சுழட்டி அடிக்கிறான் பச்சை குழந்தைய, அந்த குழந்தைய தூக்கிறதுக்கே கை கூசும், ஆனா நிற்கிறனா இந்த தாயார் எதிர்க்கைய அடிச்சு கொலை பண்ணான். மக்கள் கருவறை கல்லிடை மோதிடகிழந்தவள் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை துக்க சுழலினை சுழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து புக்கினில் புக்கு
உன்னை கண்டு கொண்டே இனி போக விடுவதுண்டேகே. எந்த தாயாருக்குமே புத்திர சோகமே வரக்கூடாது. சில பேருக்கு கர்ப்பத்திலேயே குழந்தை போயிடும், குழந்தை பிறந்து போகும், ஒரு மாசத்துல போயிடும், ஒரு வயசு குழந்தை போயிடும், 5 வயசு குழந்தை போயிடும். ஆனா தேவிக்கு விஷயத்துல என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்து நன்னார்க்கு அந்த குழந்தைய அடிச்சு கொலை பண்றான் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை இல்லையா? அது அடுத்த குழந்தை, அடுத்த குழந்தை, 6 குழந்தைகளை இழந்துட்டாளா, அவ வயறு புண்ணா பெருக்குமே. அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு இவ தவிக்கிறா, அப்படி பரிதவிச்சு 1 குழந்தை தங்காதா அப்படின்னு நினைச்சுண்டு இவ பரிதவிக்கும் பொழுது அப்ப பகவானுக்கே பொறுக்கலையா? பகவான் நினைச்சான், உனக்கு அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நான் வரேம்மா, பாக்கி எந்த குழந்தையுமே தங்கலையே, எல்லா குழந்தையும் பிறந்து 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 பேடுத்தே. அப்படி இருக்கிற சமயத்துல சாட்சாத் பகவான் வைகுண்டபதியே தேவகியினுடைய கர்ப்பத்துல வந்து நின்னான் அப்படிங்கிறதுனால இந்த பாசுரம் பெரியாழ்வார் பாசுரம். இந்த பாசுரத்துல சொல்றார், மக்கள் அறுவரை கல்லிடை மோதிட இழந்தவள் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய். பாக்கி குழந்தையெல்லாம் நிக்கலையே, இந்த குழந்தை தானே தங்கித்து. அதனால சொல்றார், சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரிஞ்சோலை எந்தாய். பொதுவா ஆழ்வார்கள் எல்லாருமே அத திவ்ய தேசத்துல போய் பரியவசானம் பண்றது தானே அழகு, எங்கேயோ வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார் அப்படிங்கறது போல சொல்லாம, மதுரை பக்கத்துல இருக்கு திருமாலிரிஞ்சோலைன்னு அழகர கோவில்னு இருக்கு, அந்த திவ்ய தேசத்து பெருமாளை பாடுறார் இந்த சரித்திரத்தை சொல்லி. அந்த அழகர் கோவில் அழகர் தான் கண்ணனா அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றார். அதுதான் திருமாலிரிஞ்சோலை எந்தாய் அப்படின்னு பகவான் யோக மாயையை வெளிப்படுத்தினான். கச்ச தேவி விரஜம் பத்ரை கோபகோபிரலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்யே பார்யாஸ்தே நந்த கோகுலே. இப்பொழுது 7வது குழந்தையாக ஆதிசேஷனே தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிறார். அந்த ஆதிசேஷனை ஆகர்ஷிச்சென்று போய் வசுதேவருடைய மற்றொரு மனைவி ரோஹிணின்னு பேரு, அந்த ரோஹிணியினுடைய கர்ப்பத்தில் கொண்டு சேரு. அவ நந்த கோகுலத்தில் இருக்கிறார். நீ யசோதையினுடைய பெண்ணாக அவதாரம் செய். அப்படி அவதாரம் செய்தையானா துர்கேதி பத்ரகாலீதி விஜயா வைஷ்ணவி குமுதா சண்டிகா ஈசானி சாரதா அம்பிகா பகவதி நாராயணி என்றெல்லாம் உன்னை கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொல்ல தேவியும் அப்படியே செய்கிறார். பகவானே வந்து தேவகியினுடைய கர்ப்பத்தில் ஆவேசிச்சு இருக்கிறார். தேவகி சர்வதேவதா அப்படின்னு சர்வதேவதா ஸ்வரூபிணியாக தேவகி பிரகாசிக்கிறார். சர்வதேவதைகளும் வந்து பகவான ஸ்தோத்திரம் பண்ணுறார். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹாம் ஸ்ருண்வன் க்ருணன் சம்ஸ்மரயம்ஸ்ச சிந்தயன் நாமானி ரூபானி ச மங்களானி தே க்ரியாசு யஸ்த்வச் சரணாரவிந்தயோஹ ஆவிஷ்டசேதாஹ ந பவாய கல்பதே. எப்பவுமே சாதனைகள்லாம் கடினமான சாதனையா இருக்க இருக்க செய்ய மாட்டா, செய்யறது கஷ்டம் கலியுகத்துல. மற்ற யுகங்களை பத்தி தெரியல, கிருதயுகத்துல செய்வா. கிருதயுகத்துல ஹிரண்யகசிபு கூட தபஸ் பண்ணுவானா இருக்கும். த்ரேதாயுகத்துல யாகம் பண்ணா அப்படிங்கிற. ஆனா கலியுகத்துல அப்படின்னு சொன்னாக்க ஒரு கடினமான உபவாசம். ஏகாதசி அன்னைக்கு தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு இருக்கு தர்மசாஸ்திரத்துல, தண்ணி குடிக்கக்கூடாது, அது மாதிரி உபவாசம் பண்ணு அப்படின்னு. இப்ப நான் ஸ்ட்ரிக்டா ஒரு உபன்யாசம் பண்றேன்னு வச்சுக்கோங்க,
ஏகாதசி அனுஷ்டானங்கிறது போயிடும். ஏகாதசி அன்னைக்கு தண்ணி குடிக்க யார் தண்ணி குடிக்காம இருக்கிறது? அதனால ரிஷிகள்லாம் பார்த்தா அது வந்து உத்தமமான உபவாசம் அப்படின்னு அதை தள்ளிவிட்ட. அப்புறம் மத்தியமமான உபவாசம் அப்படின்னு ஒன்று ஆக்கினா, அது என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அது பார்த்தா என்ன சுவாமி இது குண்டை தூக்கி போடுறேள், வெறும்னா தண்ணி குடிச்சுட்டு வெறும்னா தண்ணி குடிச்சுட்டு தான் அம்பரீஷன் இருந்தான். அப்புறம் அந்த ஏகாதசியை முடிக்கும் பொழுது அது ஒரு உண்ணாவிரதம் அப்படின்னு சொன்னால் அதை முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த ஜூஸை குடிச்சிட்டு முடிப்பா இல்லையா. அந்த ஏகாதசியை முடிக்கும் பொழுது தண்ணி குடித்தான் அப்படின்னு வருது பாகவதத்தில். அது எப்படி சுவாமி? அதமமான உபவாசம் ரிஷிகள்லாம் சொன்னான் பழம் சாப்பிடலாம், மூணு வேலைக்கு நாலு வேலைக்கு அஞ்சு வேலை பழமாவே சாப்பிடும், ஒரே பழமா வேண்டாம், வாழைப்பழமாவே வேண்டாம், கொஞ்சம் ஆப்பிள் ஆரஞ்சு பலாப்பழம் அது மாதிரி நிறைய பழமா வாங்கி வாங்கி வச்சுட்டு இல்லை ஒரே வேலையிலேயே நாலஞ்சு பழம் அப்படி சாப்பிடலாம். என்ன சுவாமி இது குண்டை தூக்கி போட்டேள், நான் நாலஞ்சு பழம் சாப்பிட்டேன் ஹாஃப் அன் அவர்லயே பசிக்கிற மாதிரி இருக்கு சுவாமி, நீங்க சொன்னேங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன், நாலஞ்சு பழம் தின்னு விட்டேன் ஏகாதசி என்னைக்கு ஒரு ஒன் ஹவர் போச்சு கவாங்க வாங்கறது சுவாமி ரொம்பவே முடியல சுவாமி. ரிஷிகள்லாம் பார்த்தா அப்படின்னா என்கிட்ட வராதுன்னு அதை விட்டா. புரந்தர்தாசர் பார்த்தார் இப்படி வா எங்க ஏன்ட்டவா, அது ரிஷிகள்ட்ட போகாத, அது எப்பவுமே பழந்தான் திங்கும் அதெல்லாம், இங்க வா. அன்னபானகளு தின்ன திருத்தவனாகி கிருஷ்ணாகாயன பாதரே, புரந்தர்தாசர் பாட்டு இது. நீ ஏகாதசி அன்னைக்கு நன்னா டிஃபன தின்னு அன்னபானகளோ வெரைட்டியா திங்கலாமா இஷ்டத்துக்கு தின்னு, கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் இட்லி பொங்கல் தோசை ரவா தோசை ரவா பொங்கல் இன்னும் என்னென்ன தோன்றதோ இஷ்டத்துக்கு தின்னு, ஆனா கொஞ்சம் ஜாகிரதையா தின்னு, வயறு கடாம ஜாகிரதையா தின்னு, ஆனா திங்கிறது முக்கியம் இல்லப்பா கிருஷ்ணான்னு சொல்லு, கோவிந்தான்னு சொல்றது பாகவத தர்மம், உபவாசங்கிறது சாமானிய தர்மம். சாமானிய தர்மத்தை விட பாகவத தர்மம் தான் முக்கியம். ஆகையினால சாமானிய தர்மத்தை யதாசக்தி அனுஷ்டானம் பண்ணிவிட்டு ஆனா கோவிந்தா அப்படின்னு சொல்றத விட்டுடாதே, இதுதான் பக்தி மார்க்கம். பாக்கி சாமானிய தர்மம் அப்படின்னு எடுத்துனுட்டோம் அப்படின்னா ரொம்ப டஃபா இருக்கும், ஸ்ட்ரிக்டா சொல்லுவா. அதனால பகவான் என்ன பண்ணிவிட்டார் கிருஷ்ணாவதாரத்துல, இந்த பக்தியை கொண்டு விட்டதுனால இது ராஜபாட்டையா விடுது, இதுதான் சார்வஜனிகமானது, ஒரு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு அப்படின்னு வரும்பொழுது உட்காந்துட்டு கதை கேட்டா போறோம், யதாசக்தி கேட்டா போறோம், ஆறரை டு எட்டரை ஆறரை டு ஏழரை கேட்டா போறோம், கிருஷ்ணாவதாரம் கேட்டா போறோம், சுந்தரகாண்டம் கேட்டா போறோம், சர்வமங்களும் ஏற்பட்டுடும் அப்படிங்கிற மாதிரி வச்சதுனால ஸ்ருண்வன்னே கிருணன்னே கிருணன்னுங்கிறது சொல்றது, கோவிந்த கோவிந்த இல்ல ராம 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 ராம, எந்த நாமத்துல ஈடுபாடு இருக்கோ அந்த நாமத்தை சொல்லலாம். கிருணன்னே சிந்தையன்னே, கதை கேட்டு எழுந்து போனா அதையே நினைச்சு பாக்குறோம் இல்லையா, இல்ல பகவானன் தியானம் பண்றது அப்படிங்கிறது அது ஹை லெவல், அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது சித்திக்கும் போது சித்திக்கும், ஆனா கதை கேட்கறச்சையே மனசு நினைக்கிறது பத்தேளா, அதுதான் சிந்தையன்னே, அததான் சொன்னார் நேத்ரை ஸ்ரோத்ரைஸ்சபித்வா பரமரச சுதாம்போதிபூரே ரமேரன்னே அப்படின்னு நாராயணியத்துல இருக்கு. கண்ணார பருகி அப்படிங்கிறது என்னன்னா குருவாயூரப்பன தரிசனம் பண்றது நேத்ரை பீத்வா ஸ்ரோத்ரைச்சே பீத்வா, காதார பருகி அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நம்ம பண்றோமே அதுதான் பாகவதத்தை கேட்கறது, நேத்ரை ஸ்ரோத்ரைச்சே பீத்வா பரம ரச சுதாம்போதி பூரே அப்படிங்கிறது, இந்த பாகவதாமிருத்தம் அந்த பாகவதாமிருத்த சமுத்திரத்துல விளையாடலாமே அப்படின்னு நாராயணியத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதுதான் சின்வன் கிருணன் சம்ஸ்மரயம் சிந்தகன் நாமானி ரூபானி ச மங்களானி தே கிரியாசுயஸ்த்வ சரணாரவிந்தயோ அவிஷ்ட சேதா
நபவாய கல்பதே. இது மாதிரி பக்தி சாதனைகள் சுலபமான சாதனை, இது அனுஷ்டானம் பண்ணாலேயே ந பவாய, பவன்னா சம்சாரம், சம்சாரத்திலேருந்து விடுபட்டுடலாம், கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சு விடலாம். இதை காட்டுறதுக்காக தான், சரணாகதியை காட்டுறதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமே. மாமேகம் சரணம் விரஜ, திருவடியை பிடிச்சிக்கோ நான் கரையேற்றி விடுறேன் அப்படின்னு சொல்றது தானே கீதா சாரம். கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க அப்படின்னு அதைத்தான் ஆழ்வாருன்னு சொன்னார் அப்படின்னு தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பகவானுடைய அவதாரத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆவணி மாசம், ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, கிருஷ்ணபட்சம், பாதி ராத்திரிக்கு பகவானுடைய அவதாரம். நிசீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயாக ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசி துரிவ புஷ்கலஹ தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் கீட்டகுண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோசமானம் வசுதேவ ஐக்ஷதே. வசுதேவ ஐக்ஷதே அப்படின்னு சொன்னதுனாலே ஆவிர்பாவம் தானே. நிலமேக சியாமளனாக, பிதாம்பரதாரியாக, கொடிசூரிய பிரகாசனாக, சங்கச்சக்கர கதாபத்மதாரியாக, அத்புத சிசுவாக பகவான் தரிசனம் கொடுக்கிறானா? சங்கச்சக்கர கதாபத்மதாரியா பெரிய ரூபத்தில் காட்சி கொடுக்காம குழந்தையா நிற்கிறது குருவாயூரப்பன் தானே. அதனால இந்த ஸ்லோகமே குருவாயூரப்பனை தான் பிரதிபாதிக்கிறதுன்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அதுதான் தமத்புதம் பாலகம் அப்படின்னு எடுத்தது அத்புதம் அப்படின்னு சொல்றாரு பத்தெல்லாம். அத்புதம்னா ஆச்சரியம். கிருஷ்ணாவதாரம் பூரா எல்லா லீலையுமே ஆச்சரியம் தான். இந்த ஸ்லோகத்துல எல்லா வாக்கியத்தோடையும் சேர்த்து சேர்த்து வியாக்கியான் அத்புதம் பாலகம். பாலகன்னா பொதுவா குழந்தைன்னு அர்த்தம். ஆனா இங்க வியாக்கியானம் கஹா பாலஹா ஏன சஹா, கஹான்னா பிரம்மான்னு அர்த்தம். கஹா பாலஹா ஏன அப்படின்னா எல்லா குழந்தையும் பிரம்மாவனால படைக்கப்பட்ட குழந்தை, இங்க வந்திருக்கிற குழந்தை பிரம்மாவை படைச்சுட்டு வந்திருக்கான், அதனால ஆச்சரியம். அத்புதம் சதுர்புஜம், எல்லா குழந்தைக்கு ரெண்டு கை அப்படின்னா இந்த குழந்தைக்கு நாலு கை, அதனால ஆச்சரியம். சங்ககதாரியுதாயுதம், குழந்தைகள்லாம் பிறக்கும் பொழுது சங்குச்சக்கரம் எடுத்துட்டா வருது, இது சங்குச்சக்கரத்தோட வந்திருக்கு, அது ஒரு ஆச்சரியம். கௌஸ்துபம் அப்படிங்கிற ஒரு செயின் போட்டுன்னு வந்திருக்கு, அது ஒரு ஆச்சரியம். குழந்தை பிறந்ததுமே பேசுமா? பேசு பேசு, அப்புறம் முதல்ல இங்கு அப்படிங்கும், அப்புறம் அங்குங்கும் ஏதாவது பேசும். ஆனால் இந்த குழந்தை அவதாரம் பண்ணதுமே தரிகிமாம் கோகுலம் நயே அப்படின்னு, கோகுலத்தில் கொண்டு விடுமா அப்படின்னு பேசுறது, அது ஒரு ஆச்சரியம். குழந்தை பிறந்தது அப்படின்னதுமே அப்பா அம்மாவுக்கு அஞ்ஞானம் பிறந்துடும். ஆனால் இங்கே பகவான் விஷயத்துலேன்னா பகவான் அவதாரம் பண்ணதுமே அப்பா அம்மாவுக்கு ஞானம் பிறந்துருத்து, அது ஒரு ஆச்சரியம். விதிதோசி பவான் சாட்சாத் புருஷா பிரகிருதே பரஹ கேவலானுபவானந்தஸ்வரூபா சர்வ புத்தி திருக்கே. வசுதேவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார், தேவகி ஸ்தோத்திரம் பண்றா. ரூபம் எத்தது பிராகுரவ்யக்தமாத்யம் பிரம்ம ஜோதிகி நிர்குணம் நிர்வீகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் விஷ்ணு அத்யாத்மதீபஹ. சங்கசக்கர கதாதாரியான ரூபத்தை மறைச்சி சின்ன குழந்தையா காட்சி தரான். கண்ணனை எடுக்கணும் அப்படின்னு போறார், கை வழங்க விட்டுக்கிறது, கால் வழங்க விட்டுக்கிறது. சிறை கதவு கிட்ட வர்றார், டொரங்குது கதவு திறந்து நடுத்து, இப்படி எட்டி பார்க்குறாரு. வாயில் காப்பாளெல்லாம் நன்னா தூங்குறான், அசந்து போயிட்டான். மழை பிடிச்சு நடுத்து சேஷோன்வகாது வாரி நிவார என்னே பனை சகசிர பணாபணங்கள்ல ஆதிசேஷனே கொடை பிடிக்கிறான்.
யமுனையில் வெள்ளம் போகிறது, இவ்வளவு பிரவாகமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறார். உடனே யமுனை வழி விடுறது. யமுனையை கடந்தார், நந்தகோகுலம் வந்தார். யசோத பக்கத்தில் கண்ணனை விட்டுவிட்டார். அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தையை கிளப்பிண்டார். கிளம்புறார், கண்ணனை போட்டுட்டு கிளம்புறதுக்கு மனசு வராதே, அவாவாளுக்கு அவாவா பெத்த குழந்தைய போட்டுட்டு போகிறதுக்கே மனசு வராது. இங்கேயோ இங்கே பிறந்திருக்கிற குழந்தையோ கண்ணன், கண்ணனை போட்டுட்டு போகிறதுக்கு எப்படி மனசு வரும்? ஆகையினால இவர் மனசில் நன்னா கன்ஃபார்மாக தெரியும், ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் அப்பான்னு கூப்பிட்டு வருவான். என்றைக்கின்னு தெரியாது, ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் வரத்தான் போகிறான். அப்படின்னாலும் கூட இன்னைக்கு என் நிலை இப்படி இருக்கு, நான் பெத்த குழந்தை தான், ஆனால் என்னை அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு நிலை, ஐயோ தேவிக்கு அம்மான்னு கூப்பிட முடியாத ஒரு நிலை, யாரோ உத்தராத்தில் போய் இந்த குழந்தைய போட்டு விட்டு இப்படி கிளம்புற மாதிரி இருக்கே, பகவான் தான் இந்த கோஷ்டத்தில் போட்டு கிளம்புற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிண்டு ஒரே ஒரு தடவை என் குழந்தை இந்த குழந்தைய பார்ப்போம் அப்படின்னு நினச்சிண்டு இப்படி திரும்பி இப்படி பார்க்குறார். கீழே தாச்சிருக்கிற கண்ணன் உடனே குஞ்சு கையை தூக்கி அபயம் காட்டுறானா. உடனே கண்ணனையும் தூக்கிண்டார். எங்கே எடுத்துட்டார் அப்படின்னா மனசாக எடுத்துனுட்டாரா. கையில் பெண் குழந்தை எடுத்துட்டார், மனசில் கோபாலனை எடுத்துட்டார். அதே மாதிரி திரும்பிட்டார். ஆதிசேஷம் கொடை பிடிக்கிறது, யமுனை வழி விடுறது. கருணா சிந்தும் கமலா பந்தும் சம்பிராத்தம் கரகமலேன ஆதாயே சம்பிரமேனே ஆகலயன் சஹஸ்ரயே பனபீ கோத்தம் கச்சதி நந்த கிருஹம் வசுதேவஹாஷி. அண்ணானுடைய கீர்த்தனம் அது, கோவிந்த சதகம்னு பேர். கிருஷ்ணலீலையை பூரா 100 கீர்த்தனமாக பாடியிருக்கார், அதுதான் கோவிந்த சதகம். அதில் இருக்குது இந்த கீர்த்தனம். சிறைச்சாலைக்குள்ளே பிரவேசிச்சு விட்டார், கதவு சாத்தி நொடுத்து, கைவிளங்கு கால்வளங்கு பூட்டி நொடுத்து, குழந்தைய கீழே வச்சார். வீல்னு கத்தித்து கம்சன் அங்கேருந்து வந்து குழந்தையினுடைய காலை பிடிச்சி தானே சுழட்டி அடிப்பார். அந்த ரீதியாக அப்படி காலை பிடிச்சார். இப்படி பிடிச்சதுமே அந்த குழந்தை ஒரு உத விட்டது ஆகாசத்துக்கு போயிடுத்து. கம்சம் வாங்குற முதல் உத என்னது உதைக்கிறது அப்படின்னு நினச்சின் இப்படி பார்க்குறான். சாயுதாஷ்டமகாபுஜா திவ்யஸ்ரகம்பராலே பரத்னாபரண பூஷிதா தனுசூலேஷு சர்மாசி சங்க சக்கர கதாதரா. வைஷ்ணவி துர்க, துர்கையிலேயே பலவிதமான துர்க இருக்கு. அதில் வைஷ்ணவி துர்கே அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, மேலே சங்கு சக்கரம் இருக்கும், அப்புறம் பாக்கி ஆயுதங்கள்லாம் இருக்கும். இப்படி சங்கம் சக்கரம் கத்தி கேடயம் தனுசு சரம் அஷ்டபுஜம் அஷ்ட ஆயுதம் சிகப்பு வஸ்திரம் திருநேத்திரம். எதிர்க்க தேவி தரிசனம் கொடுத்து அவனை பார்த்து ஒரு மிரட்டு மிரட்டி, துவமக்ரஹீமச்சரணம் ருஷாபீ பிராப்தம் பலம் தஸ்ய நஹன்மியத்வாம் ஜாதப்ருதிவ்யாம் தவ ஜால்மஹந்த சத்யோகோஹிதம் சிந்தய சாதயாமி. வாதிராஜர் பெரிய வித்வான், மத்வ சம்பிரதாயத்தில் ருக்மணீச விஜயம்னு பேர் காவியத்துக்கு. அதில் தான் இந்த ஸ்லோகர். நான் நினச்சேனா இப்பொழுதே உன்னை சம்ஹாரம் பண்ணிடுவேன், ஆனால் உன்னை விட்டு வைக்கிறேன். ஏன் விட்டு வைக்கிறேன் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலேயோ என் காலை பிடிச்சி விட்டேன், அதனால உன்னை விட்டு வைக்கிறேன். துவமக்ரஹீ மச்சரணம் ருஷாபி, உனக்கு புத்திமதியின்னு சொல்கிறேன். உன்னை வதம் செய்யக்கூடிய குழந்தை ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் வளர்கிறான், அசத்துகளோடு சேர்ந்து சீரழியாதே. சாதுக்களோட சேர்ந்தையானா உனக்கும் அபயம் கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவி அந்தர்தானம் ஆயிட்டா. தேவியே வந்து புத்திமதி சொன்னாலும் கூட ஏறவாளுக்கு தான் ஏறும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த கதை. கம்சனுக்கு புரியல. கம்சன் ஒரு ஆலோசனை சபை கூட்டினான்.
என்னடா அது அந்த எட்டாவது குழந்தை என்ன வதம் பண்ணும் அப்படின்னு சொல்லித்து அசரீர வாக்கு. அந்த எட்டாவது குழந்தை ஒரு பொம்மநாட்டியா போய் மறைஞ்சு போயிடுத்து. கடைசியில் தெய்வங்கள்லாம் கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சு விடுத்து. எல்லாம் கலி, மனுஷியால் தான் பொய் சொல்லுவாங்கிறது இல்லை. பார்த்தியா இப்போ தெய்வ வாக்கு பொய் சொல்லி விடுத்து. இப்போ என்ன பண்ணுறதா அப்படின்னு கேட்டான். கவலையே படாதீங்கோ, இன்னி டேட்டுக்கு எங்கெங்க என்னென்ன குழந்தை பிறந்திருக்கு லிஸ்ட் எடுத்து எல்லா குழந்தையையும் கொண்டுண்டே வருவோம். அதில் அந்த குழந்தையும் அகப்பட்டுடும். கம்சனுக்குன்னு அவனுக்கு ஏற்ற ஒரு செட்டு, அவாவா அவாவா செட்டோடு தானே சேருவா, அது மாதிரி ஒரு செட்டு அவன் வச்சுட்டுருக்கான். அதுக்குன்னு பூதனா அப்படின்னு ஒத்தி அந்த பூதனாவே கம்சன் நியமிச்சிருக்கிறான். நந்தஸ்துவாத்மஜ உத்பன்னே ஜாதா அஹ்லாதோ மகாமனாகான் ஆஹூய விப்ரான் வேதஜான் ஸ்நாதகா சுச்சிரலங்கிருதகான். நந்தகோபர் பேரானந்தப்பட்டார். மகா மனஸ்வி, பெரிய வள்ளல், எல்லா வைதிகர்களான பிராமணோத்தமர்களுக்கும் தான தர்மங்கள்லாம் பண்றார். கோபிய சுமிருஷ்ட மணிகுண்டல நிஷ்கண்டிய சித்ராம்பராக பதிசிகாச்சுத மால்ய வருஷா நந்தாலயம் சவலயாக விரஜதீர் விரேஜு வியாலோல குண்டல பயோதர ஹாரசோபாக. அவ்வளவு கோபிகைகளும் கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத பார்த்ததும் கண்ணன் வந்த அன்னைக்கே தொட்டில் போட்டாச்சான். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னாகால் செய்த வண்ண சிறு தொட்டில் பெனி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. மாணிக்கம் கட்டி வைரமிடையை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சின்ன தொட்டில்ல ரொம்ப சொகுசா கண்ணன் தாச்சின் இருக்கிறான். கோபிகைகள்லாம் சூழ்ந்திருந்து கண்டு கழிச்சு பேரானந்தப்பட்டு சிபத்திங்க நந்த கோபே கிருஹே பரமாகதம் ஆகலயே அயே சகீ ஆகதம் ஆகலயே. நாராயண தீர்த்தருடைய கீர்த்தனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா, பகவான் வைகுண்டபதி நாராயணன் தான் எங்காத்து குழந்தைய காப்பாத்தன அப்படின்னு இவாள்லாம் பேசிண்டாளாம். அப்போ தொட்டில தாச்சுருக்கிற கண்ணனுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துடுத்தான். எங்கேயோ வைகுண்டத்தில் நாராயணன் இருக்கார் அப்படின்னு நினச்சிண்டு, இப்படி பேசுறதுகளே அப்படின்னு நினச்சிண்டு உடனே கண்ணன் இங்கு பேசினானா. பொதுவாக குழந்தைகள்லாம் முதல்ல இங்கு தான் பேசும். அது மாதிரி கண்ணனும் இங்கு பேசினானா. எல்லா கோபிகைகளையும் பார்த்து இங்கு இங்கு அப்படின்னு இங்கு பேசினானா. அவளுக்கு அர்த்தம் புரியலையா, இவன் என்ன அர்த்தத்தில் இங்கு பேசினான் அப்படின்னா. எங்கேயோ வைகுண்டத்தில் நாராயணன் இருக்கான்னு நினச்சிக்காத, இங்கு இங்கு இங்கே மாணிக்கம் கட்டி வைரமிடையை கட்டி தொட்டிலில் தாச்சின் இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னான்னா. ஸ்ரீபதிம் இஹே, இஹேனா இங்கே, தாசிஷ பிரயுஞ்சானாக சிரம் பாஹி தி பாலகே ஹரித்ரா சூர்ண தைலாத்பிஹி சிஞ்சந்தியோஜன முஜகுஹு. பாகவதத்திலே இருக்கு. பாகவதத்தில் சொன்னதை தான் நாராயண தீர்த்தர் பாடுறார். பாகவதத்தில் அஜனம் உஜகுஹு, அஜனம் அப்படின்னு சொன்னாக்க பகவானே உஜகுஹு, கீர்த்தனம் பாடினார்கள் அப்படின்னு இருக்கு. கண்ணன் வந்ததை கொண்டாடினா, தயிர் பால் வெண்ணெய் சர்க்கரை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். பொதுவாக ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்க்கரை கொடுத்துப்பா சந்தனம் கொடுத்துப்பா. குழந்தை வந்திருக்கு இல்லையா, அது எல்லாரும் கோபாலர்களாக இருக்கிறதுனால தயிர் பால் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துப்பா. ஆனால் கண்ணனை பார்த்ததுனால ஏற்பட்ட ஆனந்தத்தில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தயிரை கொட்டிண்டா, பாலை கொட்டிண்டா, வெண்ணையை பூசிண்டா. அதான் வசந்தோத்சவம்னு ஒன்று உண்டு. வசந்தோத்சவத்தை தான் வட இந்தியாவில் ஹோலிம்பா, நம்மலாம் தென்னிந்தியாவில் வசந்தோத்சவம்போம். அந்த வசந்தோத்சவத்தை வந்து கொட்டிக்க மாட்டாது மரியாதை.
நமக்கு தென்னிந்தியாவில் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி, ஆகையினால அது மாதிரி கொட்டிக்க மாட்டோம், ஆகையினால ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி விடுவோம். இந்த மஞ்சள் அங்கேருந்து கொண்டு வந்து பெருமாள் புறப்பாடு ஆகும், பெருமாள் புறப்பாடாகி போனார் அப்படின்னு சொன்னாக்க இந்த சம்பிரதாயத்தை ஸ்ரீரங்கத்தில் பார்த்துக்கலாம். ஸ்ரீரங்கத்தில் உபயநாச்சியாரோட பெருமாள் போவார் ஏழாம் திருநாள், ஏழாவது நாள் பிரம்மோத்சவத்தில் ஏழாவது நாள் போனார் அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்கும் பிரசாதம் மாதிரி மஞ்சளை கொடுத்துடுவார். அது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொடுக்கறது இல்லை, தூவிடுவார். இந்த மஞ்சளை தூவிண்டு போயிட்டு இருந்தா அந்த பழக்கம் வட இந்தியாவில் இன்னும் இருக்கு. அது தூவுறது தான் ஹோலி அப்படின்னு பேர். அது இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு, ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்துருந்தது கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருக்கு. அது வட இந்தியாவில் லௌகீகமாக எப்படி இருக்கோ அது அதை பற்றி பேசுறதுக்காக நான் வரல, அந்த சபையும் இல்லை இது. கோவிலுக்கு போனேலானா ஸ்ரீ பிருந்தாவனத்துலலாம் கிருஷ்ணன் கோவில்லாம் இருக்கு நிறையா. கோவிலுக்கு போனேள் அப்படின்னு சொன்னாக்க கண்ணன் அழகாக அலங்காரம் பண்ணி இது மாதிரி ஒரு மேடை இருக்கும், அந்த மேடையில் இது மாதிரி அலங்காரம் பண்ணி சுவாமியை வச்சுவிட்டு கிருஷ்ண சந்நிதியில் நூற்றுக்கணக்கான பக்தால் நிற்பா, அத்தனை பேரும் கோபால் கோபால் கோபால்னு குதிப்பா, எல்லார் மேலையும் கிருஷ்ண சந்நிதியில பிச்சாங்குல் அடிப்பா. அதுதான் முதல்ல இருந்தது ஹோலிங்கிற, அதுதான் வசந்தோத்சவம்னு பேர். அது மாதிரி இருந்தது, பரிணமிச்சு போய் எல்லாருமே எல்லா இடத்துலையும் அடிக்கிறதுன்னு மாறிடுது. அது கோவிலில் தான் வசந்தோத்சவம் அப்படிங்கிறது அழகா இருந்தது. ஏதோ திடீர்னு பிரசங்கத்தா பேசினேன். அது மாதிரி இந்த நந்தோத்சவம் கண்ணன் இங்கே வந்தானே கோகுலத்துக்கு, கோகுலத்துக்கு வந்த தினத்தை கொண்டாடினார்கள். தயிர்பால் வெண்ண சக்கரை எல்லாத்தையும் கொட்டிண்டு கோபால 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 கோபாலே அப்படின்னு கோபால நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு கொண்டாடினார்கள் அப்படின்னு பாகவதத்தில் வருது. கண்ணன் என்னைக்கு இந்த கோகுலத்தில் வந்து மாணிக்கம் கட்டி தொட்டில தாச்சிண்டானோ அன்னிலேந்தே கோகுலம் சர்வசம்பத் சமிருத்தியாக போயிடுது. லட்சுமி கடாட்சம் இருந்தாலேயே செல்வம் கொழிக்கும் அப்படிங்கும் பொழுது லட்சுமிகாந்தனே வந்து தொட்டில தாச்சிண்டான் அப்படின்னது சர்வசம்பத் சமிருத்தியா பிரகாசிச்சது அப்படின்னார். தாம் கேசபந்த வெதிசக்த மல்லிகாம் பிருகன்னிதம்பஸ்தனகமாகாம் சுபாசசம் கம்பித கர்ணபூஷணேகே த்விஷோல்லசது குந்தல மண்டிதானான். பூதனா நந்தகோகுலத்துக்கு வர, நந்தகோகுலத்துக்கு வரும்பொழுதே அதி சுந்தரியான ரூபத்தை எடுத்துட்டு வர, கோபிகைகள்லாம் ஆத்து வாசலில் நிற்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா மகாலட்சுமியாட்டம் இருக்கிறா இவோ. கோபிகைகளுக்கு யாரை பார்த்தாலும் மகாலட்சுமி அப்படின்னு தோன்றது. சுகாச்சாரியால் சொன்னால் அலங்காரங்கள்லாம் நன்னா தான் இருக்குது, ஒரே பவுடரை போட்டு அடிச்சுண்டு ஒரே நகையெல்லாம் அள்ளி போட்டுண்டு ஏதோ ஒரு பட்டு வஸ்திரத்தை எடுத்து கட்டிண்டு அவ்வளவு ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் 1/2 hour ஆச்சு, அவ்வளவு அலங்காரம் பண்ணிண்டா, ஆனால் கண்ணை பார்த்தா தேங்காய் மூடி மாதிரி இருக்கு, மேலே ஒன்று பார்க்கறது கீழே ஒன்று பார்க்கறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்பா. பாவம் சரியான பாவம் கிடையாதான், அதனால் அதை பார்த்தா காண்பிச்சு கொடுக்கறது. ஆனால் இந்த கோபிகைகளுக்கு கண்டுபிடிக்க தெரியல. கோபிகைகள் பேசிண்டா கோபியஸ்யம் அப்படின்னா சாட்சாத் ஸ்ரீதேவியே வந்திருக்கிறா அப்படின்னா, அவ அப்படி பேசிக்கிறதுக்கு இவன் சொல்லி வச்ச மாதிரி நேரம் நந்தகோபம் வீட்டில் நுழைஞ்சா கண்ணபிரான தொட்டில விட்டுருக்கிறா. இந்த பூதனை வரா அப்படின்னதுமே பட்டுன கண்ணை மூடின்தான் தூங்குற மாதிரி பாசாங்கு பண்றான். சின்ன தொப்ப மேலையும் கீழையும் போயிட்டு வருது, திடீர்னு கொரட்டை வேற விடுறான். குழந்தை தூங்கி போயிடுத்தே அப்படின்னு நினைச்சுண்டா யசோதை. விபுத்தியதாம் பாலக மாரிகா கிரகம் சராச்சராத்மாச நிமிலிதே க்ஷண அனந்தம் காரோபயதங்கமந்தகம். யார் வந்தாலும் சந்தோஷமா வரவேற்பா யசோதை. அங்கோ மாமி, கண்ணனை பார்க்கோ மாமி, கிட்டக வந்து நிற்கிறா. இந்த பூத்தன மாமி வந்திருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது போன் விட்டா ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவளுக்கு இன்னும் இதுதான் பாக்கியம். அவள் சமையல் கட்டுக்கு போயிருக்கிறா, அவள் குழந்தைய கொலை பண்ணுறவோ வீடு வீடாக நுழைஞ்சு சிசுகத்தி பண்ணிண்டே வந்திருக்கா, இதுதான் தக்க சமயம் அப்படின்னு நினச்சிண்டா. குழந்தை எடுத்து மடியில் விட்டுண்டு விஷம் தடவின பாலை கொடுத்தா பிராணை சமம்
ரோஷசமன்விதோ பிபத் அவனுக்கு அதுதான் கொஞ்சம் கோபமா. என்ன கோபம் அப்படின்னா சிசுகத்தி பண்ணணும்னு தோணுமா? குழந்தைகள் என்ன கண்டுது? இவ தாய் வேஷம் போட்டு, அது போட்டுற வேஷத்துக்கும் செய்யற செயலுக்கு சம்பந்தம் இருக்கா? தாய் வேஷம் போட்டு சிசுகத்தி பண்ணுவாளா? வஞ்சனை செய்ய தாயூருவாகி வந்த பேயலரிமன் சேரே. திருமங்கி ஆழ்வார் பாசுரம். இந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்றார், தாய் வேஷம் போட்டா என்ன செய்யணும் அப்படிங்கறத பெருமாள் காண்பிச்சாரா. என்ன பண்ணார் அப்படின்னா, மோகினி அவதாரத்துல தாய் வேஷம் போட்டு அமிர்தம் பரமாறினார். தாய் வேஷம் போட்டு அமிர்தம் பரமாறினவனுக்கு தாய் வேஷம் போட்டு விஷம் பரமாறினாள் பூதனை. ஆனா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, விஷம் பரமாறின பூதனைக்கு அமிர்தம் கொடுத்து விட்டானான். அமிர்தம்னா மோட்சம். அப்பேற்பட்ட கிருபாலு இல்லையா, அப்படி போய் விஷம் கொடுத்தா. ஆனா பகவான் கிருபாலுவா இருக்கிறதுனால பிராணை சமம் ரோஷ சமன்விதோ பிபத். பஞ்ச பிராணனையும் சேர்த்து உறிஞ்சான். வலி தாங்காம விடுடா விடுடா அப்படின்னு கத்தின்னு தடேல்னு விழுந்தா. போட்டு வேஷம் களைஞ்சு விடுத்து பெரிய அரக்கி ரூபத்துல கடக்கு. கோபால கோபிகைகள்லாம் ஒன்று கூடிவிட்டா. எடுத்துட்டு போய் யமுனா தீரத்துல போய் தகனம் பண்ணா. சந்தனக்கட்டையை எரிக்கிறது போல சுகந்தம் வீசித்தான். அந்த இடத்துல சுகந்தமா வீசும். இது என்ன சுகந்தம் வீசித்தே அப்படின்னா, அவளும் நல்ல கதி அடைஞ்சுட்டா அப்படிங்கிறத அது சூச்சிப்பித்தது. என்னமா நல்ல கதி அடைஞ்சா அப்படின்னா, ஸ்ரீ பிருந்தாவனத்துல உயிரை விட்டா சாகர காலத்துல பரிமள ரங்கன் நெஞ்சில தாச்சின்றிருந்தான். சம்ஸ்காரம் பண்ணவா பாகவதாள். இதுக்கெல்லாம் என்ன சம்ஸ்காரம் இருக்கு? கோவிந்தா கொள்ளிதானே. அநாத பிரேதங்கள்லாம் கோவிந்த 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 அப்படின்னு சொல்லிட்டே போய் கொள்ளி போட வேண்டியதுதான். அதனால பாகவதால் சம்ஸ்காரம் பண்ணா இவளுக்கு ஏன் மோட்சம் கிடைக்காது? கம்பாதயாளும் சரணம் பிரஜேமே. பகவான் எப்பேற்பட்ட கிருபாலு. யசோதைக்கு என்ன கதி கிடைக்குமோ அந்த கதியே பூதனைக்கும் கொடுத்து விட்டான். யசோதையும் பூதனையும் ஒன்னா அப்படின்னா, யசோதையும் பூதனையும் ஒன்றும் இல்லை, ஆனால் கருணை ஒன்று தானே. பகவான் அப்பேற்பட்ட கிருபாலுவா இருக்கிறதுனால இவன் யோக்கியத்தை உடையவனா இவன் யோக்கியத்தை இல்லாதவனா எதையும் பார்க்கறதில்லை. தன்னிடத்துல வரக்கூடியவன் யாருக்கும் அனுகிரகம் பண்றதே தன்னுடைய சொரூபம் அப்படின்னு இருக்கக்கூடிய கருணாமூர்த்தி இல்லையா பகவான். இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். பொதுவாக குழந்தைகள்லாம் ஏதாவது வச்சுன்னு இருக்கு, வாழைப்பழம் வச்சுன்னு இருக்கு, சாக்லேட் வச்சுன்னு இருக்கு, ஏதாவது வச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அந்த குழந்தைங்க இடத்துல போய் அதை பிடுங்கக்கூடாதான். அதை பிடுங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க உடனே கத்தும் அப்படிங்கும் கத்தும். அந்த குழந்தைங்க இடத்துலேருந்து அதை வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த குழந்தைய கொஞ்சம் சமத்தோன்னோ செல்ல குட்டியோன்னோ சமத்து குட்டியோன்னோ தா 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 அப்படின்னு கேட்டால் அதுவே வந்து கொடுத்து விடும். அது மாதிரி குருவாயூரப்பன் குழந்தையா, அவன் கையில் ஒரு வாழைப்பழம் கொடுப்பா தினசரி. குருவாயூரில் பார்த்தேன்னா ஒரு வாழைப்பழம் கொடுப்பா, அதுக்கு பேர் மோட்சமா. அந்த மோட்சத்தை தான் கையில் வச்சு நிற்கிறான். குருவாயூரப்பங்கிட்டேருந்து மோட்சத்தை வாங்கினம்னா போய் பிடுங்கினையானா, என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு மோட்சம்தான்ப்பா. என்ன ஒன்று செய்யாம ஒரு ஏகாதசி உபவாசம் இல்லை, ஒரு கதை கேட்கல, ஒரு நாராயணா சொல்லலை, அஜாமிலம் கூட கடைசியில் நாராயணான்னா வாழ்னு கிடையாது. அப்படியே திடீர்னு மோட்சத்தை தட்டின் போயிடலாம் பார்க்குறியா அப்படிம்பா லேஸில் தரமாட்டான், அப்படியே வச்சுனுடுவான். அவங்ககிட்டேருந்து இந்த மோட்சத்தை தட்டுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது, அவனை கொஞ்சனும் சமத்தோன்னோ செல்ல குட்டியோன்னோ அப்படின்னு குழந்தைய கொஞ்சறோம் இல்லையா, அது மாதிரி கோவிந்தா கோபாலா ஷியாமசுந்தரா மதனமோகனா நாராயணா தா 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 அப்படின்னு பகவன் நாமத்தை சொன்னோமானா, யார் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிவிட்டானோ அந்த நாம கீர்த்தனம் பண்ணவனுக்கு பகவானே வந்து இந்தாப்பா மோட்சத்துல சீட்டு போட்டாச்சு உனக்கு அப்படின்னு வந்து கொடுத்து விடுவாரா. இந்த பூதனா மோட்சம் முடிகிறச்ச சுகாச்சாரியால் சொல்றார், பூதனைக்கே மோட்சம் கொடுத்தான்னா கிம் புனஸ்ரத்தயா பக்தியா
கிருஷ்ணாய பரமாத்மனே யச்சன்னே பிரியதமம் கிம்னு ரக்தாஹ தன்மாதரோ யசாகாஹ கிம் புன ஸ்ரத்தயா பக்தியா. ஸ்ரத்தையோட பக்தியோட ஒருத்தன் பகவானிடத்துல ஈடுபடுறான், அவனுக்கு ஏன் மோட்சம் கொடுக்க மாட்டான், என்னதான் அனுகிரகம் பண்ண மாட்டான் அப்படின்னு இந்த பூதனா மோட்சத்தை முடிக்கிறார். கதாச்சித் உத்தானிக கௌதுகாப்ளவே ஜன்மர்க்ஷயோகே சமவே தயோஷிதான் வாதித்ர கீத த்விஜமந்திர வாசகைஹி சகாரசூனோ ரபிஷேச்சனம் சதி. குழந்தைக்கு ஒரு மாசம் ஆயிடுத்து, யசோதை இன்னைக்கு குளிப்பாட்ட போற. இவனை குளிப்பாட்டுறது அப்படிங்கிறது பிரம்ம பிரயத்தனம். ஏன்னா இவன் அபிஷேக பிரியன் இல்லை, அலங்கார பிரியன். அந்தந்த கோபிகைகள் அந்தந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கோபிக்கை வெந்நீர் போடுறா, ஒரு கோபிக்கை ஸ்நான சூர்ணப்பொடியெல்லாம் எடுத்து வைக்கிறா, ஒரு கோபிக்கை பாட்டு பாடுறா, இவ்வளவும் பண்ணாதான் குளிப்பானா. யசோதை எல்லா காரியமும் தானே செஞ்சதா எண்ணம், காலை குத்திட்டுண்டா, காலில் குழந்தைய போட்டுனுட்டா, ஒரு மாதம் குழந்தைய அப்படி தான் குளிப்பாட்டணும் போல இருக்கு. இந்த கதையை பார்த்தா அப்படி தெரியுறது. சுறுசுறுலான கேசங்கள்லாம் எண்ணெய் தடவி, நெத்தியெல்லாம் தடவி, குஞ்சு குஞ்சு கை, குஞ்சு குஞ்சு கால், சின்ன தொப்பை எல்லாம் தடவி, இரண்டு கைனால் தண்ணீர் எடுத்து பச்சக் பச்சக்குன்னு அடித்து தீர்த்தமாட்டி, கோமலமான வஸ்திரத்தினால் தொடச்சி விட்டு, இவனுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கு தூக்கம் வந்துடுத்து. சஞ்சாத நித்ராட்சம் தூங்கி தூங்கி ஆடி விழறது. குழந்தை தூங்கி போயிடுதே அப்படி நினைச்சுட்டா, பார்த்து வாசலில் ஒரு கட்ட வண்டி, அந்த கட்ட வண்டியில் ஒரு தூளி கட்டி, தூளியில் கண்ணனை விட்டு விட்டு வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சமயத்தில் ஒரு அசுரன், சகடாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், சகடத்தினுடைய சக்கரத்தில் ஆவேசிச்சு டர்னு சுழட்டினான். உடனே கண்ணன் பார்த்தான், அசுரன் வந்தா வேற விதமா பழகிறான், அம்மாட்ட அம்மாங்கிறான், ஒரு மாச குழந்தைதான், குவா 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 அப்படின்னு அழுதுண்டு வட்டு வட்டுன்னு உதச்சுண்டு மெல்ல வெளியில வந்து அந்த சகடாசுரனை ஒரு சாடு சாடினான். ஒரே உத சகடம் தடபுடான்னு முறிஞ்சது, கொடசாஞ்சி கீழே விழுந்துடுத்து. சகடாசுரன் எங்க போனான்னு இன்னி வரைக்கும் தெரியல, ஆள் அட்ரஸே தெரியல. ஒரே உதையில மோட்சத்துல கொண்டு தள்ளிவிட்டான். பூதனேன்னு ஒத்தி கீழே கடந்தா, ஏதாவது எடுத்துட்டு போனா, என்னவோ பண்ணா அப்படின்னு ஒரு கதை சொன்னேன் பத்தேல. அது மாதிரி சகடாசுரன் கீழே இருந்தான் அப்படின்னு ஒரு கதை இல்லை. ஏன் அப்படின்னா, அது வேடிக்கையா சொல்றது உண்டு. ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், அது கண்ணன் நினைச்சிருந்தானா, மாசா மாசமோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ 10 நாளைக்கு ஒரு தடவையோ எனக்கு இது மாதிரி ஒரு கேஸ் வந்துட்டே இருக்கும், இப்படி வந்தா நான் அடிச்சு தள்ளினேன்னா இவ எல்லாம் தூக்கின் தூக்கின் போவானா எல்லாரும். ஆகையினால ஒரே உதையில மோட்சத்துல கொண்டு தள்ளி விட்டான் சகடாசுரனை. கோபால கோபிகைகள்லாம் ஒன்று கூடி விட்டா, ஏதோ பெரிய ஆபத்து வந்தது, நல்ல வேளையா அந்த ஆபத்து விலகி விடுத்து குழந்தை க்ஷேமமா இருக்கு அப்படின்னு நந்தகோபர் மனசுல நினைச்சுக்கிறார். எல்லாம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் தான், குழந்தை க்ஷேமமா இருக்கு அப்படின்னு மனசை சமாதானப்படுத்திக்கிறார். மற்றொரு சமயம் திருநாவர்த்தன் அப்படின்னு ஒத்தன், கிருஷ்ணம் நபோகர்த்தும் சுழல் காற்று வடிவில் வந்திருக்கிறான். கண்ணனை கலப்பின் போனா அவனையும் பகவான் சமாப்தி பண்ணிவிட்டான். கண்ணனுக்கு பெயர் வைக்கணும், கர்காச்சாரியாள் அப்படின்னு ஒத்தார். அந்த கர்காச்சாரியாளை வரிச்சார். கர்காச்சாரியாள் சொன்னார், நான் வசுதேவநாத் வாத்தியார், நான் பெயரை வைக்கிறேன் அதை பத்தி இல்லை, ஆனா இந்த ஃபங்க்ஷனை பிரகடனமா நடத்த வேண்டாம், ரகசியமா நடத்தலாம். ஏன் சுவாமி, அதை நம்ம பிரகடனமா நடத்தினோம் அப்படின்னு சொன்னாக்க கம்சனுக்கு தெரிய வரும், அப்படி கம்சனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது உன் குழந்தைக்கு அஹிதம் செய்யுமா, ஆகையினாலே நம்ம எந்த காரியத்தை பிரகடனமா நடத்தணுமோ அதை அப்படி நடத்தணும், எதை ரகசியமா நடத்தணுமோ அதை ரகசியமா நடத்தணும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சுவாமி. கூடோ ரகசி பாலயோ கதவை தாளிட்டு ரகசியமா இந்த ஃபங்க்ஷனை நடத்தினா, இது கதவை தாளிட்டு ரகசியமா வச்ச திருநாமம் தான் கிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த திருநாமம். கதவை தாளிட்டு வச்சதுக்கே இன்னைக்கு இன்ன பாடுபடுத்துறது தான் கிருஷ்ணநாமம்.
அயம் ஹி ரோஹிணி புத்ரஹ ரமயன் சுஹ்ருதோ குணைஹி ஆக்யாஸ்யதே ராமயிதி பலாதிக்யாத் பலம் விதுஹு. ரோஹிணி பிள்ளைக்கும் பெயர் வைக்கணும், யசோத பிள்ளைக்கும் பெயர் வைக்கணும். ரோஹிணி புள்ளதான் மூத்தது, முதல்ல அதுக்கு பெயர் வச்சு விடலாம் அப்படின்னு இவருக்கு தோணித்து, ரோஹிணி புத்ரஹ ரமயன் சுஹ்ருதோ குணைஹி, இவனுக்கு ராமன்னு பேர். ராமன்னா அழகியவன், அதனால ராமன். ரமணீயா இதி ராமஹா, ரொம்ப அழகா இருக்கான் அதனால ராமன்னு பேர். சில பேர் ரொம்ப அழகா இருப்பா ஆனால் பழகவே முடியாது, ரொம்ப தோஷயுக்தாளா இருப்பா. அது மாதிரி இல்லை, குணைஹி விருருச்சே ராமஹா நட்சத்திர இவ சந்திரமாஹா அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தியே ராமாயணத்தில் வால்மீகி சொல்றார். குணத்தால் அழகா இருக்கார் அதனால ராமர், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கார் குணத்தாலையும் அழகா இருக்கார் அப்படின்னு சொல்ற மாதிரி பலராமனை சொல்றார், இவர் குணத்தால ரொம்ப அழகா இருக்கார் அதனால ராமன் அப்படின்னு பேர். பலாதிக்யாதே பலம் விதுஹு, நல்ல பலிஷ்டன் அதனால பலன் அப்படின்னு பேர். பலன் ராமன் சங்கர்ஷணன், செதறி போன எல்லா யாதவர்களையும் சேர்த்து வச்சு காப்பாற்றுவார் அதனால சங்கர்ஷணன். இப்போ மூணு திருநாமம் பலன் ராமன் சங்கர்ஷணன் அப்படின்னு மூணு திருநாமம், இதில் ரெண்டு திருநாமத்தை சேர்த்து பலராமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி சொன்னதுனால தப்பு இல்லை. இருந்தாலும் பாகவத ரீதியாக மூணு நாமம் சொன்னார். இப்போ யசோத பிள்ளைக்கு பேர் வைக்கணும், யசோத பிள்ளையை இவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே யசோத பிள்ளை அவரை பார்த்து கொடுத்தான், ஏன் ஓய் எனக்கே பேர் வைக்க வந்துட்டீரா அப்படிங்கிறது போல பார்க்கறது. உடனே இவர் பார்த்தார், பகு நீ சந்தி நாமானி ரூபானி சுதஸ்யதே குண கர்மானு ரூபானி தான்யஹம் வேதனோ ஜனாக. உன் பிள்ளைக்கு நான் என்ன பேர்னு வைப்பேன், லோகத்தில் எவ்வளவு நாமம் இருக்கோ எவ்வளவு ரூபம் இருக்கோ எல்லாமே ஓம் பிள்ளையினுடையது தான்ப்பா. நமோஸ்தனந்தாய சஹசிரமூர்த்தகே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே நிற்கக்கூடிய அனந்த நாமம் உடையவன் அனந்த ரூபம் உடையவன் அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுக்கு பேர் வையினா நானும் ஒத்துனுட்டேன். கடைசியில் வந்து உக்காந்துட்டா நான் எனக்கு திணறதுப்பா, எந்த நாமத்தேன்னு வைப்பேன், சஹசிரநாமம் சொல்லிட்டே போக வேண்டியதுதான். அப்பேற்பட்ட வைபவம் உடையவன்பா. இது என்ன அப்படின்னா மகிமைய பார்க்கிறார். அப்படி மகிமைய பார்க்கும் பொழுது பெயர் வைக்க முடியாம திண்டாடுறார். ஆனா நந்தகோபுரம் மகிமைய பார்க்காம குழந்தை குழந்தை அப்படின்னே பார்க்கிறார். ஏன் குழந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு மகாத்மியம் புரியாதனால, நீங்க முதல்ல பேரை வச்சுடுங்கோ சுவாமி, ஆசீர்வாதத்தை பண்ணுங்க, உபன்யாசத்தை அப்புறம் பண்ணுங்க, இங்க வந்து உபன்யாசம் பண்றேன்னு நினைக்கிறேன், உபன்யாசங்கள்லாம் பண்ணுங்கோ வேண்டாங்களே, முதல்ல பேரை வெய்யுங்கோ, ரெண்டு மூணு பேரை முதல்ல வெய்யுங்கோ, அப்புறம் உபன்யாசத்தை பண்ணுங்கோ அப்படிங்கிறார். அவர் பேசுறதே இவருக்கு புரியல. இந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னா அவாவாளுக்கு அப்படி எப்படி இருக்கு, மகாத்மியத்தோட பார்த்தா ஈஸ்வரனா உட்காண்டிருக்கு, குழந்தைன்னு பார்த்தா குழந்தையா உட்காண்டிருக்கு. இந்த குழந்தைன்னு பாக்குறவன்ட்ட போய் நான் தான் ஈஸ்வரன் சாதிச்சுக்கல, ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கறவன்ட்ட போய் மறுக்கவும் இல்லை. ஏ யசாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம், யாரார் எப்படி இப்படி என்கிட்ட அணுகுவாளோ அவா வாழ்கிட்ட அப்படி இப்படி பழகுவேன் அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய சுவாவமாக இருக்கிறதுனால பகவான் அப்படி எப்படி இருந்து கொண்டிருக்கிறான். உடனே இவர் பார்த்தார், முதல்ல ஒரு பெயரை வச்சுடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தார். வாசுதேவன், வாசனாத் வாசுதேவசியே வாசிதம் புவனத்ரயன், சர்வவியாபியா இருக்கிறதுனால வாசுதேவன் அப்படின்லாம் சொன்னா இவனுக்கு புரியாது. எப்பவுமே கதை சொல்ல உட்காடுறவா ஸ்டேஜில் ஏறினதுமே ஆடியன்ஸை தான் முதல்ல பார்க்கணும். ஆடியன்ஸை பார்த்து விட்டு இந்த ஆடியன்ஸுக்கு இப்படி சொன்னா போறும் அப்படின்னு முதல்ல மனசுல தீர்மானம் பண்ணி வச்சுனுட்டு தானே அப்புறம் அவ உபன்யாசத்தை ஆரம்பிக்கணும். உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறவா அது மாதிரி ஒரு தீர்மானமே இல்லாம உபன்யாசத்தை ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கு அப்புறம் அந்த ஆடியன்ஸை இவன் என்னவோ சொல்கிறான் அவருக்கு அவளுக்கு புரியவே இல்லை. இந்த ஆடியன்ஸுக்கு வேதாந்தம் தேவையில்லை, வேதாந்தம் பேசுகிற இடம் வேற, தர்மம் பேசுகிற இடம் வேற, பக்தி பேசுகிற இடம் வேற.
அது மாதிரி அந்தந்த ஆடியன்ஸுக்கு தகுந்தவாறு பேசணும் இல்லையா. இந்த ஆடியன்ஸுக்கு இந்த வேதாந்தம் தேவையில்லை, இங்க நம்ம பக்தியை சொல்லிட்டு போனாலே போறோம். என்ன ரசிக்கிறாளே தான், பக்தியை சொல்லும் போதே ரசிக்கிறாளே, நல்ல பக்தியை புஷ்டியா சொன்னா, கொஞ்சம் வேதாந்தம் சொல்லி பார்த்தா என்ன ஒண்ணும் ஒருத்தருக்கு கூட புரியவே இல்லை. ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லி பார்த்தா எல்லாம் அப்படியே பிரமிச்ச மாதிரி பார்த்துட்டு இருந்தா, வேண்டாம் இங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அப்படியே மூட்டை கட்டி வச்சுடுவோம். அதோட ஆடியன்ஸ் வேற அப்படிங்கிற மாதிரி அது அதுக்கு அது அதுக்கு தக்க ஆடியன்ஸ் இருக்கு. அந்தந்த ஆடியன்ஸ் கிட்ட அத அதை பேசுறதுல மகா கட்டிக்காரன் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணலீலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஸ்திரீகளா வந்து நிக்கிறா ராசலீலையில, கோபிகைகளை பார்த்தார் ஸ்திரீ தர்மம்னு பேசுறான். பர்த்து சுசுரூஷணம் ஸ்திரீனாம் பரோதர்மோ ஹியமாயா தத் பந்தூனாம் ச கல்யாண்யா அப்படின்னு பதிவிரதா தர்மம் அப்படின்னு பேசுறான். அர்ஜுனன் வந்து நிக்கிறான், அர்ஜுனனை பார்த்து சொல்றான் கடமைய செய் சன்னியாசத்துக்கு போ, சர்வத்யாகம் பண்ணு, சன்னியாசத்துக்கு யோக்கியத்தை எனக்கு இருக்கா, உனக்குதான்ப்பா யோக்கியத்தை இருக்கு. அர்ஜுனன் சொல்றான் சன்னியாசத்துக்கு போறேன் சன்னியாசத்துக்கு போறேன் அப்படிங்கிறான். உடனே பகவான் சொல்றான் உனக்கு யோக்கியதையே கிடையாது, தப்பி தவறி காஷாயத்தை கட்டினுடாத, கட்டி தொலைச்சுடாத. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காஷாயம் நன்னா இருக்கா மாதிரி இருக்கும், நாளைக்கு காஷாயம் கட்டின உடனே ரெண்டு மூணு நாள் ஆனதுமே காஃபி குடிக்கணும்னு தோணும். முதல்ல மடத்துல எல்லாரும் நம்மளுக்கு தெரியாம காஃபி குடிப்பா, நம்மளுக்கும் மனசுல தோணி போயிடும், அவன்லாம் குடிச்சு குடிச்சுட்டு வந்து நிக்கிறான் திருத்து பயல எனக்கு கிடைக்கல அப்படின்னு தோணி போயிடும். ஒரு ஹால் தோணி போயெடுத்து கட்டின்ற காஷாயமே ஒன்ன கவுத்துடும். அந்த தப்ப பண்ணாத, பேசாம வெள்ள வேஷ்டியை கட்டிண்டு நாலஞ்சு வேளை குடி. அதானே ஆசைப்பட்ட, அதனால நாலஞ்சு வேளை குடிச்சு விடு, தப்பே கிடையாது. ஆசா பாசம் உனக்கு மனசுல நிறைய இருக்கு, இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா துரியோதனம் பயல பார்த்த உடனே அடிக்க வேண்டாம்னு தோன்றது, அவ்வளவுதான். இன்னைக்கு துரியோதனனை பார்க்கும்போது அவன் என் தம்பி அடிக்க வேண்டாம்னு தோன்றது, அதனால அதுக்கு வந்து வைராக்கியம்னு பேர் இல்லை, இது ஒரு க்ஷண வைராக்கியம் தான், அது வைராக்கியம் இல்லை. அதனால கடமையை செய் கர்மண்யேவாதிகாரஸ்தே அப்படின்னு மெனக்கட்டு சொல்லி ஆறு அத்தியாயமும் கர்மயோகம் தான், திருப்பி 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 கர்மயோகம் அப்படியே சொல்லி கொண்டு நிறுத்தி விட்டேன். உத்தவ கீதன் இருக்கு பாகவதத்துல, உத்தவன் அங்கேருந்து வந்து எனக்கு என்ன எல்லாத்தையும் விட்டுடுறா, சர்வத்யாகம் பண்ணிவிடு அப்படின்னு, தொந்து சர்வம் பரித்தியஜ ஸ்நேகம் சுஜன பந்துஷு. ஆச்சரியப்பட்டு போயிட்டான் உத்தவன், சரணாகதி பண்ணான், கண்ணபிரான பார்த்து சொன்னான் 16108 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கே நீ, என்ன பார்த்து சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொன்னேன் அப்படின்னா என் கதை வேறடா, 16108 கல்யாணம் பண்ணிண்டா மாறி இருப்பேன் மனசுல சன்னியாசிடானா, அது மாதிரி ஒரு பய இருக்க முடியாதுரா, எவனும் இருக்க முடியாது. ஆகையினால நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது உலகத்துக்கு புரியாது, எங்காவது மாமியை கிட்டனா புரியும். என் 16108 பேரையும் போய் கேள், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு. ஷோடசஸ்திரி சஹசிரேசா எனமா முதல் அர்ச்சனை, அப்புறம் அடுத்த அர்ச்சனை அனாதி பிரம்மச்சாரி நே நமஹா, ஒரே கிருஷ்ணாஷ்டோத்திரத்துல ஷோடசஸ்திரி சஹசிரேசா 16108 பேருக்கு பர்த்தா, அந்த பர்த்தாவுக்கு நமஸ்காரம். அடுத்த அர்ச்சனை அனாதி பிரம்மச்சாரி அவனுக்கு நமஸ்காரம். என்ன இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கல அதுலலாம் ஒன்றும் இல்லடா, மனசை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்டா, அதெல்லாம் ஒன்றால் முடியாது. ஆனால் உனக்கு வந்து சன்னியாசம் முடியும், தியாகம் பண்ண முடியும், தியாகம் பண்ணிட்டு போ அப்படிங்கிறார் இல்லையா. தெரிஞ்ச பிரசங்காத்தான் என்னென்னவோ பேசிவிட்டேன். ஆனால் பொதுவாக அது மாதிரி யாரிடத்துல எதை சொல்லணுமோ அவாவாள்கிட்ட அதை சொன்னாதான் அவாவாளுக்கு அது புரியும் அப்படிங்கிறதுனால கர்காச்சாரியாள் வாசுதேவன் அப்படின்னதும் வாசுதேவ நாம நிர்வச்சனத்தை சொல்லல், நந்தகோபருக்கு புரியாது, அதனால வாசுதேவ நாம நிர்வச்சனத்தை பேசல. அது மாதிரி பேசாம இவன் ஒரு காலத்துல வசுதேவன் புள்ள, வாசுநாத வாசுதேவசியெல்லாம் சொல்லல, வசுதேவன் புள்ளையா இருந்ததுனால வாசுதேவன் இப்படி சொன்னாதான் இவருக்கு புரியும். இன்னொரு நாமம் வச்சார் நாராயணன், எல்லாருக்கும் புகலிடமானவன் அதனால நாராயணன்,
அதுக்கே நந்தகோபர் சொல்லிவிட்டார், சுவாமி இதெல்லாம் கொஞ்சரா மாதிரி இல்லை சுவாமி. நாராயணன் வாசுதேவன் அப்படின்னு பேர் வைக்கிறவாள்லாம் கூட கொஞ்சம் பொழுது வாசு வாசுன்னு தான் கொஞ்சுவா, வாசுதேவான்னு கொஞ்ச மாட்டா, வாசுதேவான்னு பேர் வைப்பா. அப்புறம் வாசு வாசு அப்படின்னு கொஞ்சுவா, நாராயணன்னு பேர் வைப்பா, நானி நானு அப்படின்லாம் கொஞ்சுவா. நாராயண நாமம் என்ன பாடுபடும் தெரியுமா? அதனால அது மாதிரி பேர் வச்சுட்டு இப்படி கொஞ்சத்தை விட கொஞ்சத்துக்குன்னு ஒரு பேர் வச்சுடுங்க சுவாமி நீங்களே அப்படின்னு இப்படி கேட்டார். இப்பதான் சொன்னார் கிருஷ்ணன். கிருஷ்ணநாமத்துல தான் எல்லாருக்கும் ஈடுபாடு ஏற்பட்டதான். ஏன் அப்படின்னா பொதுவா கொஞ்சனம் அப்படின்னு வரும்பொழுது தமிழ்ல கண்ணா, என் கண்ணே, கண்ணப்பா, கண்ணம்மா அப்படின்னு கூட கொஞ்சறார் ஒருத்தர், ஒரு பெரியவர் தமிழ் புலவர், கண்ணம்மா அப்படின்னு கொஞ்சறார். அப்படி கொஞ்சனம்னா எப்படி வேணாலும் கொஞ்சலாம் இல்லையா? ஆகையினால இன்னும் ஹிந்தியில சொன்னோமானா கண்ணையா, கண்ணுவா, விரஜபாஷேன்னு இருக்கு. பிருந்தாவனத்துல பேசுற ஹிந்தி அது விரஜபாஷேன்னு இருக்கு, அது கண்ணுவா. பலராம சுவாமிய பலுவா, கொஞ்சனன்னா அவ என்ன பாடுபடுத்துவா தெரியுமா கிருஷ்ணனையும் நாமத்தையும். அது மாதிரி ஒரு நாமமா, மனாம்சி சர்வாண்யபகர்ஷதி சஹாகா தமேவ கிருஷ்ணன் பிரவதந்தி சந்தஹா. நாமத்தாலே ரூபத்தாலே லீலைகளாலே எல்லாவற்றினாலையும் மனசை திருடுற ஆகர்ஷிக்கிறான். அதனால கிருஷ்ணன் அப்படின்னு கிருஷ்ணநாமத்துக்கு அர்த்தம். ஸ்ருங்யக்னிதம் ஸ்டேசி ஜலத்விஜ கண்டகேப்யஹகா க்ரீடாபரம் வதிசலம் ஸ்வசுதம் நிஷேத்தும் கிரஹ்யாணி கர்த்துமபி யத்ர ந தஜ்ஜனன்யம் சேகாதகாபதுரலம் மனசோ நவஸ்தகாகம். கண்ணனும் பலராமனும் தவழ்ந்து விளையாடுறார்கள். யசோதே ரோஹிணி ரெண்டு பேர் இருந்து இதுகளை சமாளிக்க முடியல. பலராமன் கூட சமத்து ராமன்னு பேர் வச்சிருக்கிறார். பெருசையும் சின்னது தான் கெடுக்கிறது தான். வீட்டு வாசல்ல கொண்டு வச்சிருந்தா ஏதாவது முற்ற மாடு வருது, தவழ்ந்து தவழ்ந்து போறான், கொம்ப பிடிச்சி ஆட்டுறான், கொம்ப பிடிக்காதரா கொம்ப பிடிக்காதரா அப்படின்னு சொன்னா வாழை பிடிச்சி லவுக்குன்னு இழுக்கிறான். சமையல் ரூம்ல கொண்டு வச்சிருந்தா அம்மாவோட கூட கூட ஒத்தாசை, அம்மா இவ்வளவு உப்பு அள்ளி போட்டா இவனும் உப்பு அள்ளி போடுறான், அம்மா இவ்வளவு சர்க்கரை அள்ளி போட்டா இவனும் சர்க்கரை அள்ளி போடுறான். இன்னைக்கு சமையல்ல எல்லாம் ரெண்டு ரெண்டு இருக்கு. நந்தகோபர் சாப்பிட உக்காந்துட்டார் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு இப்பொழுதெல்லாம் பிரசாத டேஸ்டே தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு தொட்டுக்கிறதுக்கு கிருஷ்ணன் வேணுமா? பக்கத்துல கிருஷ்ணனை உட்காந்து வச்சு விடணும், கிருஷ்ணனை பார்த்துட்டே வாயில போட்டு விடுறாரு எல்லாத்தையும். அதனால உப்பு எப்படி இருக்கு, சர்க்கரை எப்படி இருக்கு ஒன்னு தெரியல, கிருஷ்ணனை பார்த்துட்டே இவர் சாப்பிட்டுடுவார். அதனால யசோதா சொன்னா இங்க பாருங்க இன்னைக்கு எல்லாம் உங்க புள்ள சமையலாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போடுறா. இவர் சொல்றாரு அதான் நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாரா. பூஜா அறையில கொண்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க கோலம் போட்டுண்டே வந்தா அழிச்சுட்டே வந்துடுறான், புஷ்பத்தெல்லாம் எடுத்து வச்சா தந்தலையில போட்டு நுடுறான், ஒரு நாள் சால கிராமத்தையே வாயில போட்டு நுட்டான். இப்படி மகாவிஷம். கொஞ்சம் கொஞ்சமா கண்ணன் சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ அப்படின்னு அழுவார் பாசுரம். தளர்நடை நடக்க ஆரம்பிச்சுடுத்து, தவிழ்ந்தாலேயே அவ்வளவு விஷமம் பண்ணித்து அப்படின்னு சொன்னாக்க தளர்நடை நடந்தது அப்படின்னா ஊர்வம்பெல்லாம் இழுத்துண்டு வரா. நவநீத சௌரியல்லியில நவநீத சௌரியல்லியில எதை காட்டுறது அப்படின்னா எல்லாருடைய மனசையும் திருடுறான் அப்படிங்கிறத தான் காட்டுறது. மனசு வெள்ள மனசா இருக்கணும். எப்படி நவநீதம் வெள்ளையா இருக்கோ அது போல வெள்ள மனசா இருக்கணும். வெண்ணையை வைக்கும் பொழுதே உயரத்துல வைக்கிறா இல்லையா கோபிகைகள்லாம், அதுபோல மனசை உயர்த்தணும். வெண்ணையை எப்படி ஒழிச்சு வைக்கிறாளோ அதுபோல பக்தியை ஒழிக்கணும். வெண்ணையை வைக்கும் பொழுதே கிருஷ்ணனுக்காகனு எப்படி ஆசையா வைக்கிறாளோ அதுபோல இந்த மனசுல கிருஷ்ணன் வரமாட்டானா அப்படின்னு ஆசைப்படணும். அந்த வெண்ணையை தான் கிருஷ்ணன் எடுத்துப்பான், எப்படி வச்சாலும் எடுத்து விடுறான். அதை போய் யசோதையின் இடத்துல சொல்லிக்கிறதுல இவாளுக்கு ஒரு ஆனந்தம். அப்படி கூட்டம் போட்டுண்டு அங்கேந்து வந்து யசோதையின் இடத்துல முறையிடுற மாதிரி சொல்ற. கோச்சிதசமயி க்ரோச சஞ்சாத்த ஹாசஹத்
ஸ்தேயம் ஸ்வாத்வத்ய ததிபய கல்பிதை ஸ்தேய யோகைஹி மர்க்கான் போக்ஷன் விபஜதி சசின் நாத்தி பாண்டம் பினத்தி த்ரவ்யாலாபே சக்ரக குபிதோ யாத்யுபக்ரோஷ்யதோ கானே. அந்த கோபிகையினுடைய வீட்டில் சுமார் 40 மாடு இருக்கு. மாடு கறக்கிறதுக்கு அப்படின்னு தனியாக ஆள் போட்டுக்கல, இந்த கோபிகையே தான் கறந்தாகணும். அந்த கோபிகை மாமியார் இடத்துல சொன்னா, மாடு கறக்கிறதுக்குன்னு ஆள் போடுங்கோளே, பாக்கி காரியங்கள்லாம் நான் செய்யறேன் அப்படின்னா, மாமியார் சொன்னா, மாட்டு பொண்ணு தாண்டி மாடு கறந்தாகணும் அப்படின்னு அவ சொல்லிவிட்டார். அதனால வேற கதி இல்லை, எல்லாம் இந்த கோபிகையே தான் பண்ணியாகணும். வெடியிற காலையில் மாடு கறக்க ஆரம்பித்தா அப்படின்னு சொன்னால் அதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுற, ஒரு 20 மாடு கறந்திருப்பா. கை சலச்சு போயிடுத்து. கறந்த மாட்டினிடத்துல கண்ணுக்குட்டியெல்லாம் ஊட்ட விட்டுருக்கா, கறக்காத மாட்டினுடைய கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டி போட்டிருக்கு, அடுப்பில் பாலை வச்சிருக்கிறா. கண்ணபிரானம் கேந்து வந்தான், கோஷ்டத்தில் பார்த்தா இந்த கன்றுகள்லாம் ஊட்டின் இருக்கு. கறக்காத மாட்டினுடைய கன்றுகளுக்கெல்லாம் ஊட்டணும்னு ஆசை. தாம்பகையத்தை இழுத்து பிடிச்சிண்டு மேன்னு கத்திண்டு நிற்கிறது. என்னத்துக்கு இந்த வஞ்சனை அப்படின்னு பகவான் நினைச்சான். எல்லா கண்ணுக்குட்டியும் சகட்டு மணிக்கு அவுத்து விட்டான். எல்லாம் 4 பாய்ச்சலா பாஞ்சி மாட்டினுடைய மடியில வாயை வச்சு தலையை ஆட்டி ஆட்டி இஷ்டத்துக்கு ஊட்டுறது. அதை பார்த்ததும் ஒரு குஷி கைகுட்டினா ஓஹாயின்னு சிரிச்சான். உடனே அந்த கோபிகை ஞாபகத்துக்கு வந்தது, மாமி மாமி ஏண்டா எல்லா கண்ணுக்குட்டியும் அவுத்துண்டு ஓடுறது, மாமி ஏண்டா அவுத்து விட்ட, அதுதான் மாமி என் சுவாவம், ஏண்டா இங்கே வந்த, அதுக்கு தான் மாமி இங்கே வந்தேன். எல்லாம் 2 அர்த்தத்தில் பேசுகிறானா, பரிபாஷையில் பேசுகிறானா. ஸ்வபாவ மித்யுத்தர முத்தரஜா கிருஷ்ணகர்ணாமிருத்தம்னு இருக்கு, அதுதான் இந்த ஸ்லோகம் இருக்கு. என்ன சுவாவம் அப்படின்னு சொன்னானே அப்படின்னா, சம்சார பந்தத்தில் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஜீவன்களுடைய கட்டை அவிழ்க்கிறது தான் என் சுவாவம், அதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னானே. வைகுண்டத்திலேயே இருந்தால் முடியுமா, அதுக்காகத்தானே நான் அவதாரம் பண்ணி வந்திருக்கிறேன் அப்படின்னு இவன் பரிபாஷையில் பேசுகிறான். அதெல்லாம் இவளுக்கு புரியுமா, அதெல்லாம் உபன்யாசத்தில் விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருப்பா. இவளுக்கு ஒரே கவலை தான், மாமியார் கவலை. ஆகையினால என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிவிட்டையே அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து போய் எல்லா கண்ணுக்குட்டியும் இழுத்து கட்டணும் அப்படின்னு பேர்க்கிறார். எடுத்தான் ஓட்டம், போகும்பொழுதே அடுப்பில் இருக்கிற பாலையும் கலப்பின்தான் எடுத்தான் ஓட்டம். இந்த கோபிகை அங்கேந்து வந்து யசோதையின் இடத்துல இந்த லீலையில்தான் சொல்றாள், கோச்சி தீங்க சமயி க்ரோசாத்தேயம் ஸ்வாத்வத்ய கல்பிதை ஸ்தேய யோகைஹி. ஒரு சமயம் யசோத சொன்னா, கைக்கு எட்டாத உயரத்துல வச்சுட்டா என்ன அப்படின்னு, கைக்கு எட்டாத உயரத்தில் ஒரு உரி கட்டி, தயிர் சட்டி, பால் சட்டி, வெண்ணெய் சட்டி, சட்டிக்கு மேலே சட்டி அடுக்கி வச்சிருக்கிறார். ஆயர் குழந்தைகள் புடைசூடே கண்ணபிரான் அங்கேந்து வந்தான். அப்படி அப்படியும் பார்த்தா ஒரு ஸ்டூல் இருந்தது, அதை எடுத்து போட்டான். ஸ்டூல் மேலே ஒரு கோபால பாலகன், அவன் மேலே பகவான் இளமேக சியாமலனா பீதாம்பர தாரியா பிரகாசிக்கிறான். அபகிருஷ்யாச்சாத்யேயகண்டாரவம் வக்த்ரோபாந்த க்ருதாம் ஜலிஹி க்ருதசிரக்கம்பம் பிபந்யஃ பயஹ பாயாதாகதே கோபிகா நயனயோ கண்டூஷ பூத்கார க்ருதிகி. இந்த ஸ்லோகமும் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் தான் இருக்கு. பீட்டே பீட்ட நிஷன்ன பாலகளே, இழுப்பில் சொருகி இருக்கக்கூடிய புல்லாங்குழலை எடுத்தான், சட்டி எட்டொக்குன்னு தட்டினான். ஸ்படிகம் போல தயிர் சோர்னு கொட்டுறது. 2 கைகளையும் சேர்த்து வைத்து கொண்டு
தலைய ஆட்டி ஆட்டி ஜுருன்னு உறிஞ்சி குடிக்கிறானா? கிருத்த சீர கம்பம் ஏன் தலைய ஆட்டின்றான் அப்படின்னா, தயிர் அவ்வளவு டேஸ்டா இருந்தது, அதான் தலையை ஆட்டினான். அதை காட்டிலும் ஸ்ரீ அண்ணா இங்க சொல்லுவார், கோபிகையினுடைய பக்தி நினைவுக்கு வர தலையை ஆட்டின்றானா? ஆயிரம் குழந்தைகள்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள். அந்த குழந்தைகள்லாம் எனக்குடா எனக்குடா எனக்குடா, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கிருஷ்ண பிரசாதம் கிடைக்கிறது. மாமியார் நாத்தனார் மாட்டு பொண்ணு இந்த வீட்டில் மூணு பேர் எல்லாம் யமுனைக்கு பேருக்கு, எல்லாம் அவாவா அம்பாரம் துணி, துணியெல்லாம் துவைக்கணும், பாத்திரங்கள்லாம் தேய்க்கணும். வாஷிங் மிஷின் இல்லாத காலம், இல்லை அவத்தில் வாஷிங் மிஷின் ரிப்பேரோ என்னவோ தெரியல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யமுனைக்கு பேருக்கு. யமுனையில் போய் இறங்கி விடுத்து மாமியாரும் நாத்தனாரும், மாட்டு பொண்ணே தான் எல்லா காரியத்தையும் செய்வார். ஆனால் எவ்வளவு செஞ்சாலும் மாமியாருக்கு திருப்தி கிடையாது. நன்னா தான் செய்கிறா, அக்கறையாக தான், அழகாக தான் செய்வார். ஆனால் இந்த மாமியார் திருப்பி 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 திட்டின்றே இருப்பார். அது ஏன் இப்படி திட்டுறா அப்படின்னா, அண்ணன்ட்ட போய் சொல்லுவா, திட்டின் இருந்தா தான் காரியம் நன்னா நடக்கும். எங்காத்து மாட்டு பொண்ணு போல கிடையாது, ரொம்ப அழகு சாது, இப்படி ஏன் திட்டுற இல்லை, அப்படிதான் இருக்கணும், அது மாதிரி திட்டின் தான் இருக்கணும், அப்பதான் அடங்கி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பா. இவ மனசுல என்னன்னா, ஒரு நாள் பிச்சுண்டு கிளம்பிட்டு தான் இருக்கேன், ஒரு டேட் குறிச்சு வச்சுட்டு இருக்கேன், பிச்சுண்டு கிளம்பிடணும் அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கிறான். அவ அதை மாட்டு பண்ண பார்த்து சொன்னா, ஒரு வேலை செய்ய லாயக்கில்ல, வீட்டில் போய் சமையலாது பண்ணிடி அப்படின்னு இவ கத்தினா. அவ கத்தினான்னா கூட நாத்தனார் இருக்கா, அவ ஒத்து அவ்வளோ அதை கத்துவா. இவ ரொம்ப சாது, அவ அங்கேருந்து வந்தா அவத்துல ஒத்த கதவு, அந்த ஒத்த கதவை இப்படி திறந்தாக்க தரன்னு சத்தம் கேட்கும். அந்த கதவை இப்படி திறந்தா எண்ணெய் போடாத கதவு, தர்பர் தர். இந்த குழந்தைகள்லாம் பார்த்தா, டேட் மாமிடாம் எடுத்தான் ஓட்டம், இந்த பக்கம் ரெண்டு பேர், அந்த பக்கம் ரெண்டு பேர், மேல ரெண்டு பேர், கீழே ரெண்டு பேர். இந்த கோபிகை பார்த்தா, போறதா அழகா பொங்கட, மேலே விழுந்து பிடுங்குறது எல்லாம் எல்லாம் பிச்சுண்டு கிளம்பிடுத்து. ஒரு கோபால பாலகன் மேல பகவான் நிக்கிறான், அந்த கோபால பாலகன் பார்த்தான், டை மாமிடா வெண்ணடா, மாமிடா வெண்ணடா, கிருஷ்ணன் வரமாட்டான் போல இருக்கு. உடனே அந்த கோபால பாலகனும் கீழே தொப்புன்னு குதிச்சான், எடுத்தான் ஓட்டம், ஓடுற ஓட்டத்துல ஸ்டூலையும் உருட்டி விட்டு விட்டான், கிளம்பிட்டான். உரிய பிடிச்சுன்னு அவன் தொங்குறான். இந்த கோபிக்கு அங்கேருந்து வந்தா ரூம் என்ட்ரன்ஸ் கேட்ல நின்னுட்டு, அப்பாடா என்ன லூட்டி, ஒரு பயலை காணும் இப்படி அப்படியும் பார்த்து மூஞ்சி அப்படி தூக்கினா, நிலைமேக சியாமளனா பீதாம்பர தாரியா, இங்க இருக்கக்கூடிய கோபாலன பார்த்தா, கஸ்தும்பால பலானுஜா கிமிகத்தே, கிருஷ்ணகர்ணாமிரதம் தான், மண் மந்திரா சங்கயா கஸ்துவம், யாராங்க அறாங்க அப்படின்னா, ஒரு அழகா பதில் சொல்லணும், யசோதா கே லால், நந்தகோபம் புள்ள, ஒன்றும் வேண்டாம், ஏன் மாமி என்ன தெரியாத மாமி உங்களுக்கு, அது மாதிரி ஏதாவது சொல்லணுமோ இல்லையோ. உடனே இவன் சொல்றானா, பலானுஜா பலராமன் தம்பி. சில குழந்தைகள்லாம், இந்த குழந்தைகள் அப்படி கேட்டால் வடுக்கு வடுக்குன்னு பதில் பேசும். இந்த வடுக்கு வடுக்குன்னு பதில் பேசுறதுங்கிறதுக்காகவே பெரியவாள்லாம் மெனக்கட்டு போய் போய் கேட்டு கேட்டு வாங்கி கட்டிப்பா. அது மாதிரி இவன் இவங்கிட்ட போய் மெனக்கட்டு திருப்பி திருப்பி இப்படி கேட்கறாளே அப்படின்னா, சாதாரண குழந்தைகள்கிட்டயே அது பேசுறத பார்த்தா அழகா இருக்குன்னா, சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவான் அதை ரசிக்கிறா. இவ பலானுஜா கிமிகத்தே, இங்க எங்கடா வந்த, மன்மந்திரா சங்கையாக, எங்காக நினைச்சிருந்தே உங்காத்துக்குள்ள வந்துட்டேன். அது என்னமாடா நினைப்ப, அது எங்க அம்மா தான் சொன்னா. உங்க அம்மா, உங்க அம்மா என்ன சொன்னா? அது இந்த ஊர்ல எல்லா ஆகமுமே நம்பாகம் தாண்ட அப்படின்னு ஒரு நாள் எங்க அம்மா சொன்னா. அது இந்த அர்த்தத்துல சொல்லடா, பின்ன எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கான்னு. அப்படிலாம் எனக்கு அர்த்தம் பண்ணிக்க தெரியாது, ஒரே அர்த்தம் தான், எங்கள் அம்மா என்ன சொல்கிறாலோ அதுதான் எனக்கு.
எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா, எல்லா ஆகமுமே எங்காகந்தான் இந்த ஊர்ல மண் மந்தி. சரி வந்த இல்லையா, என்னம்மா அந்த சட்டியில கை வைப்ப? அதுக்குள்ள வந்தேன், ரொம்ப பசியா இருந்தது, அந்த சட்டியில வெள்ளையா தெரிஞ்சது, ஏதாவது கிடைக்குமோ நினைச்சுட்டேன். அதுல ஏறி பார்த்தேன், அதுல வெண்ணெய் இருந்தது. வெண்ணெய் தானே இருந்தது, என்னமா வெண்ணெய் எடுத்து வாயில வைப்ப? என்னமா மீது வெண்ணெய்னு ஒண்ணு இருக்கிறதே வாயில வச்சுக்கிறதுக்கா தானே? தன்னவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் மாதகா கஞ்சன வத்சகம் மிருகயிதும் மாகா விஷாதம் க்ஷணாத்து. மாகா விஷாதம்னா எதுக்கு எடுத்தாலும் கோபிச்சுக்காதீங்க மாமி. நீங்க யமுனக்கரையிலேந்து வாக்கிங் வந்திருக்கள், இப்போதான் வாக்கிங் முடிச்சு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு கோங்கோமா வருது. சித்த இப்படி உக்காந்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் பாக்கி இருக்கு, அதை நீங்க சாப்பிடுங்க. நம்ம ரெண்டு பேருமா சாப்பிடலாம். இப்போதைக்கு மாமியார் வரமாட்டார்னு நினைக்கிறேன், நீங்க டென்ஷன் ஃப்ரீயா இருங்க, கொஞ்ச நேரம் அப்படி ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம. மாகா விஷாதம் க்ஷணாத்து இத்யேவம் வரவல்லவி பிரதிவசஹ. ஸ்லோகத்தை முடிக்கிறார் லீலாசுகர் அப்படின்னு பேர் அவருக்கு, பெரிய மகானவர். பகவான் பதில் பேசினானே அந்த பதில் நம்மளை காப்பாத்தட்டம் அப்படிங்கிறார். கிருஷ்ணஸ்ய புஷ்ணா தூ நகா, இருக்கிற வெண்ணையும் வாயில போட்டுட்டான், தொப்புன்னு கீழே குதிச்சுட்டான், பேசுறதுக்கு வாய் இல்லை, செய்கை காட்டுறான். விட்டுருங்கோ மாமி, என்ன விட்டுருங்கோ. உடனே அந்த கோபிகைக்கு மனசுல ஆசை, இன்னொரு 10 நிமிஷம் இவன் இருந்தா தேவல அப்படின்னு தோன்றதுனால, இருக்கட்டும் இருக்கட்டும் மாமியார் வரட்டும், விட்டுடுறேன், மாமியார் வரட்டும், மாமியார் வரட்டும் அப்படின்னு அவ காமிச்சுட்டு இருக்கிறா, செய்கை காமிச்சுட்டு இருக்கிறா. உடனே இவன் செய்கை காட்டுறான், பெரிய மாமி வேண்டாம் மாமி, நீங்களே பொறு மாமி, அதெல்லாம் வேண்டாம் மாமி அப்படின்னு இவன் செய்கை காட்டுறான். இருக்கட்டும் இருக்கட்டும், எங்க மாமியார்னா என்னன்னு இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு தெரியணும். டெய்லி எங்க மாமியார்ட்ட எனக்கு சம்பாவனை கிடைக்கிறது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு சம்பாவனை. விட மாட்டா போல இருக்கு, என்ன பண்ணா விடுவான்னு இவன் யோசனை பண்ணா. கண்டூஷ பூத்கார கிருதி, உடனே பூன்னு இப்படி துப்பினா, என்ன கிருஷ்ணா அப்படின்னு இப்படி தொடச்சிக்கணும்னு இப்படி விலகினா, எடுத்தான் ஓட்டான். உடனே அவ பார்த்தா, ஆஹா போயிட்டானே, அவன் போற அழக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கேந்து வந்து வாசல்ல வந்து நிக்கிறா, மாமியார் பிரத்யட்சம் ஆயிட்டா. மாமியார் வரும்பொழுதே கோபத்தோடயே வரா. இந்த மாமியார் அங்கேந்து வந்தவோ, இங்க என்னடி வாசல்ல என்னடி பராக்கு, வீட்டுல போய் சமையல் பண்ணுன்னு வாசல்ல என்ன பராக்கு அப்படி கத்த ஆரம்பிச்சா. உடனே இவ விஷயத்த ஆரம்பிச்சா, இல்ல பராக்கு இல்ல சமையல் தான், பராக்கு பாக்குறையே அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி ஒரு நிமிண்டு நிமிண்டினா. இந்த கோபிகை அங்கேந்து வந்து யசோதையின் இடத்துல அந்த லீலைகள்லாம் சொல்றாள். ஒரு கோபிகை நினைச்சிருந்தா, ஒரு இடத்துல வச்சா தானே கிருஷ்ணன் எடுக்கிறான், ஒரு இடத்துலன்னு வைக்க வேண்டாம், கையிலேயே வச்சு நுடுறது, கையிலேயே வச்சு நுட்டா எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு இவ தீர்மானம் பண்ணா. முதல்ல தயிர் கடைவா அந்த வெண்ணெய் கலையத்தை எடுத்துப்பா. அந்த வெண்ணெய் கலையத்தை எடுத்துட்டு அதை கையில வச்சுட்டே அதை பார்த்துட்டே சாணி தெளிச்சா, வெண்ணக்கலையத்தை பார்த்துட்டே கோலம் போட்டா, வெண்ணக்கலையத்தை எடுத்துட்டே மார்க்கெட்டுக்கு போனா, அதை பார்த்துட்டே சாமான்லாம் வாங்கினா, அதை பார்த்துட்டே சமையல்லாம் பண்ணா, வாசல்ல வச்சா, ரெழியில வச்சா, ஹாலில் வச்சா, ரூம்ல வச்சா, சர்வத்திர வச்சிருக்கா. 12 மணிக்கு தான் மாமா சாப்பிட வருவார். அங்கேந்து வந்து இப்படி உக்காண்டதுமே, கொஞ்சம் வெண்ணெய் போடேன் அப்படின்னார். உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், போடுறேனே. இப்படி கையை பார்த்தா வெறும் கை தான் இருக்கு, வெண்ணெய் கலையத்தை காணும், வெண்ணெய் கலையம் இல்லையே. எப்போ வெண்ணெய் கலையம் வைக்கிற இடம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கேருந்து போய் எடுத்துன்னு வர வழக்கம். இன்னைக்கு வெண்ணெய் கலையத்தை சர்வத்திர வச்சிருக்கா, ஆகையினால எங்கேன்னு போய் தேடுறது அப்படின்னு புரியல. வாசல்ல ஓடுறா, உள்ள ஓடுறா, மேல குதிக்கிறா, கீழே குதிக்கிறா. எப்பவுமே இலையில உக்காத்து வச்சுட்டு 1/2 hour ஆறதுன்னா ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிடும்.
அதனாலயே இலையில உட்காத்தி வைக்காமையே அவளை வாசல்லையே சித்த பேசிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகும் ஆகும். சித்த பேர் அவளோட பேசிட்டு இருக்கோம். 5 நிமிஷம் காஃபி குடிக்கிறல, நீங்க வேணா காஃபி குடி, பாயாசம் வேணா முதல்ல சாப்பிடுறல அப்படின்னு எதையாவது கொஞ்சம் டயத்தை போக்கி விட்டு அப்புறம் உக்காத்தி வைக்கணும். எடுத்ததுமே இலையை போட்டு விட்டு இன்னும் சமையலே முடியல, இலையை போட்டாச்சு, உக்காத்தி வச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா வருதா வருதா வருதான்னு 20 மினிட்ஸ் ஆயிடுத்து, ஒண்ணுமே வரல, என்னையாது ஒண்ணுமே வரல அப்படின்னு ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிடும். இவருக்கோ மகா கோபம், அப்பதான் ஆப்வியஸ்லி வந்திருக்காரு, 12 மணி ஆயிடுத்து, உக்காத்தியும் வச்சாச்சு, என்ன உள்ள மேல குதிக்கிற கீழே குதிக்கிற வெண்ணைய போடுனா என்ன டான்ஸ் ஆடுற அப்படின்னு அவர் கத்தற. உடனே அவ பார்த்தா என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு புரியலையே, அடாடா இன்னைக்கு கதை இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது உடனே அவளுடைய ஃப்ரெண்டு சொன்னா, உங்க ஆத்து வெண்ணெய் கலையன் தானே, எது தாத்து திண்ணையில கிருஷ்ணன் உட்காந்துட்டு இருக்கான், அவன் கையில இருக்கு, கன்ஃபார்ம்டாவா, ஏன்னா அவன் கையில எல்லாராத்து வெண்ணெய் கலையமும் இருக்கும், எங்காத்து வெண்ணெய் கலையன் தானா, கன்ஃபார்ம்டா உங்காத்து வெண்ணெய் கலையன் தான் அதுன்னு அப்படி சொல்ற, அல்ல ஆர்கேன்னு போட்டிருக்கு, உங்காத்து கலையத்துல தானே எல்லாத்துலயும் ஆர்கே ஆர்கேன்னு போட்டிருப்பேன், நீங்க அதேதான். இது எதை காட்டுறது அப்படின்னா, யாதோகனே அவகணனே மச்சனோபலே பிரெங்கேங்கனார்பர் இதிதோட்சனை மார்ஜனாதவு அப்படின்னு, சாணி தெளிச்சாலும் கோலம் போட்டாலும் எந்த கிரகிருத்தியத்தில் ஈடுபட்டாலும் அந்த கோபிகையினுடைய மனசு மட்டிலும் கிருஷ்ணங்கிட்டையே இருக்கு. பெரிய யோகீஸ்வராளா இருக்கா, சர்வத்தியாகம் பண்ணா, எங்கேயோ காட்டுல போய் யோகாபியாசம் பண்ணா, சாகர காலத்துல மானை நினைச்சுட்டு செத்தா, மானா பிறந்துட்டா அப்படின்லாம் சரித்திரம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது குடும்ப ஸ்திரீகள் தானே கோபிகைகள்லாம், ஆனா இவ அது மாதிரி சர்வத்தியாகம் பண்ணல, வீட்டு வேலைகள் தான் செய்யறா அப்படின்னாலும் கூட, ஆனா அவளுடைய மனசு கோபாலனிடத்திலேயே இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது இந்த லீலையினுடைய தத்துவார்த்தம். ஏகதா கிரீடமானாஸ்தே ராமாத்யா கோபதாரகாகா கிருஷ்ணோமிருதம் பட்சிதவானே இதி மாத்ரேண்யவேதயன்னே. ஒரு நாள் கண்ணன் மண்ணு திங்குறான், யசோதா அங்கேந்து வந்து கையங்களோமா பிடிச்சு விட்ட, மண்ணு திம்பையா மண்ணு திம்பையா, நாகம் பட்சிதவா நம்பே சர்வே மித்யாபிசம்சினஹ யதி சத்யகிரஸ்தர்ஹி சமட்சம் பஸ்யமே முகம். நான் மண்ணு திங்கலம்மா, எல்லாரும் சொல்றானேடா, எல்லாரும் பொய் சொல்றாம்மா, பலராமண்ணா சொல்றானேடா, பலராமண்ணா கூட இப்பெல்லாம் கொஞ்ச நாளா பொய் சொல்றாம்மா, இங்க ஆகாட்டு ஆகாட்டு குஞ்சு வாய ஆணு திறக்கிறது யசோதை இப்படி எட்டி பாக்குறா. சாத்ரி தீபாப்தி பூகோளம் சவாய் வக்னிம் துதாரகம் சப்த தீபம் சப்த சமுத்திரம் ஜம்பூ தீபம் பாரத வருஷம் பரதக்கண்டம் போஜதேசம் பிருந்தாவனம் நந்தகோகுலம் யசோத கண்ணன். அந்த கண்ணனுடைய வாயிலே யசோத கண்ணன், அந்த கண்ணனுடைய வாயிலே யசோத கண்ணன், அப்படி முடிவில்லாம தெரியறது. கிம் ஸ்வப்னயே தது பூத தேவமாயா கிம் வா பதீயோ பத புத்தி மோககா கதோ கமுஷ்யைவ மமார்பகஸ்யை ய கச்சன உற்பத்தி ககாத்ம யோககா. கனவா நனவா யோகமாயா, என் குழந்தைக்கு அப்படி ஒரு மகாத்மியமா அப்படின்லாம் நினைச்சு அப்புறம் யசோதைக்கு தோணித்து, ஆஹா பகவான் இல்லையா சர்வேஸ்வரன் இல்லையா, கர்காச்சாரியால் அன்னைக்கு பெயர் வைக்க வந்த பொழுது சொன்னாரே நாராயண சமோ குணைஹி அப்படின்னு, நாராயணனுக்கு சமம் அப்படின்னு சொன்னாரே, நாராயணனுக்கு சமம் அப்படின்னு சொன்னா இவன் நாராயணன் தானே, அவரிடத்துல நம்ம அபச்சாரப்பட்டுட்டோமே, சரணத்துல விழுந்து மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு நினைச்சு உடனே யசோத திருவடியில விழுந்து சேவிக்கலாம் அப்படின்னு போறா. அப்போ பகவானுக்கு தோணித்து,
எனக்கு தான் சேவிக்கிறதுக்கு 33 கோடி பேர் இருக்காளே, யசோதையும் நமஸ்காரம் பண்ணணும்னு கிளம்பிட்டாளே அப்படின்னு நினச்சி யசோதையை பார்த்து ஒரு மந்தகாசம் பண்ணான். யசோதை சர்வத்தையும் மறந்து குழந்தைய அள்ளி அணைச்சி குழந்தையினுடைய வாய்க்குள்ள விரலை விட்டு மண்ணை எடுத்து வெளியில் போட்டு லாலனை பண்ணி அழைச்சிட்டு போறா அப்படின்னு. இது ஒரு விஸ்வரூபம். கிருஷ்ணாவதாரத்தில் பல பேருக்கு விஸ்வரூபம் காமிச்சிருக்கார். இப்போ இதுக்கு அடுத்தது பிரம்மமோகனம், அப்போ ஒரு விஸ்வரூபம் இருக்கு. அப்படியே அடுத்து ராசலீல, அங்கே ஒரு விஸ்வரூபம் இருக்கு. ஒரு விஸ்வரூபம் ஒவ்வொரு விதம் வியாக்கியானத்திலையும் அங்கங்கே அப்படி அப்படி காமிச்சுட்டே போறார். இப்போ யசோதைக்கு காட்டினது என்ன அப்படின்னா, சர்வ பிரபஞ்சத்துக்கும் தானே ஆதாரம் அப்படிங்கிறத இந்த விஸ்வரூபத்தில் காண்பிக்கிறார். க்ஷௌமம் வாசப் பிரசுகடி தட்டே பிப்ரதி சூத்ரநத்தம் புத்ரஸ்நேக ஸ்னுத குசயுகம் ஜாதகம் பஞ்ச சுப்ரூ ரஜ்வாகர்ஷ ஸ்ரமபுஜ சலத் கங்கணௌ குண்டலே சேகே ஸ்விண்ணம் வத்ரம் கபர விகலன் மாலதி நிர்மமந்தே. ஒரு சமயம் ரொம்ப விஷமம் தாங்கலை, அவனுக்கு ஏத்த ஒரு உரல், அந்த உரல்ல வச்சு கட்டி போட்டுடணும் அப்படின்னு யசோதை கயத்தை போட்டு சுத்தரா கயத்தினுடைய ரெண்டு நுனியும் பிணையலை. திங்குல் யோனம் அபுத்ததாக ரெண்டு அங்குளம் குறையிறது, அந்த கயத்தோட வேற ஒரு கயத்தை சேர்த்து மறுபடியும் சுத்தரா ரெண்டு அங்குளம் குறையிறது. எவ்வளவு கயத்தை போட்டு சுத்தினாலும் ரெண்டு அங்குளம் குறையிறது. ரெண்டு அங்குளமே குறைவானே, ஒரு தடவை சுத்தினா ரெண்டு அங்குளம் குறையட்டும், அடுத்த தடவை ரெண்டு அங்குளம் குறையட்டும், அடுத்த தடவை மூணு அங்குளம் குறையட்டும், இதெல்லாம் ரெண்டு அங்குளமே குறையிறது அப்படின்னு வருதே அப்படின்னா, பாகவத வியாக்கியானத்தில் சொன்னார், ஒன்று பக்தி இல்லாத கர்மா, இன்னொன்று பக்தி இல்லாத ஞானம். பக்தி இல்லாத கர்மாவுக்கும் பகவான் கிடைக்க மாட்டான், பக்தி இல்லாத ஞானத்துக்கும் பகவான் கிடைக்க மாட்டான். அது அதுக்கு பலன் இருக்கு. இந்த கர்மாவை செய்தியானால் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. புத்திர காமோக ஜெயத்தை, பசு காமோக ஜெயத்தை, சொர்க்க காமோக ஜெயத்தை அப்படின்னு. புத்திரன் வேணும் அப்படின்னு சொன்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கே அஸ்வமேத யாகம் பண்ணு அப்படின்னு. என்னென்ன பலனை அபேட்சிச்சு யாரார் என்னென்ன கர்மா செய்கிறாளோ அவளுக்கு அந்தந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கே தவிர தன்னை கொடுக்க மாட்டார். தன்னை கொடுப்பானா ஒத்தன் யாராவது? ஆனா தன்னையே கொடுப்பார் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா ஆசைப்படுறவாளுக்கு தானே. கிருஷ்ணன் கிடைக்க மாட்டானான்னு யார் ஆசைப்படுறானோ ஆசைதான் பக்தி. அப்படி ஆசைப்பட்டு யார் கண்ணீர் விடுறானோ அழுதால் பெறலாமே அப்படின்னு இருக்கு. அது மாதிரி கிருஷ்ணா நான் உன்னை அடைய மாட்டேனா, நான் உன்னை அடைய மாட்டேனா அப்படின்னு யார் கதர்றானோ அவனுக்கு தன்னையே கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பற்றுடையடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரியே வித்தகன். பற்றுங்கிறது பக்தி, அந்த பற்றுடைய அடியவர்க்கு எளியவன், அந்த பக்தனுக்கு சுலபன். பிறர்களுக்கரிய வித்தகன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பற்று இல்லாதவர்கள், அந்த பக்தி இல்லாதவர்களுக்கு துர்லபன் அப்படின்னார். அதுதான் இங்க பக்தி இல்லாத கர்மா, பக்தி இல்லாத ஞானம். அபரோட்சானுபூதியை சொல்லல, அபரோட்சானுபூதி அப்படிங்கிறது அனுபூதி, அது வேற. அனுபூதிங்கிற ஞானம், இங்க ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாஸ்திர ஞானம். நான் என்னுடைய சாஸ்திர ஞானத்தினால பிரம்மத்தை புடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாதே. அது உபனிஷத்தே சொல்லி தீயதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹே அப்படின்னு. வாக்குக்கு அப்பாற்பட்டது, மனசுக்கு அப்பாற்பட்டது பரபிரம்மம் அப்படின்னு காண்பிச்சுட்டதுனால அது பக்தியினால்தான் பரமாத்மாவை பிடிக்க முடியும் அப்படின்னு காண்பிச்சது. அந்த பக்தி, பக்தியும் பகவான் செய்ய வச்சாதானே. இப்ப இந்த நிமிஷம் நான் ஒருத்தன் கதை சொல்றேன், இந்த நிமிஷம் நீங்கள்லாம் கதை கேட்கிறேள் அப்படின்னாலும் கூட
நானா கதை சொல்லல, நீங்களா கதை கேட்கல, நானா சொல்ற மாதிரி தோணும், நீங்களா கேட்கற மாதிரி தோணும், ஆனா ஈஸ்வர கிருபை நான் சொல்றேன். ஈஸ்வர கிருபை நீங்க கேட்கறேன். அந்த ஈஸ்வர கிருபை அப்படிங்கிறது ஒண்ணு அந்தரங்கத்துல இல்லாத போனா ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அததான் இந்த 5 மாச காலம் தபஸ் பண்ணான் துருவன். அந்த 5 மாச காலத்திலேயே தரிசனம் கொடுத்துட்டார். இப்படி தரிசனம் கொடுத்ததும் முதல் வார்த்தை சொன்னான், யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுத்தாம். நான் தபசே பண்ணலையே, தபஸ் பண்ண வச்சே நான் பண்ணேன் அப்படின்னு துருவன் துருவ ஸ்துதியில சொல்றார் அப்படின்னு வருது இல்லையா. அதுதான் இப்ப இந்த அடுத்த கதை காட்டுறது. கட்டிவிடுறேன் பார் நினைச்சா யசோத, நான் கட்டுறேன் பார் நினைச்சா கயத்தை போட்டு இப்படி சுத்துறா அப்படி சுத்துறா அப்படி சுத்துறா அப்படி சுத்துறா. கட்ட முடியல, கட்ட முடியாம தகச்சு போயிட்டா. அவனை பார்த்து சொன்னா, இந்த வயத்தை எக்கிக்கோடா, வயத்தை எக்கி பெரிய பெரிய வயரா எடுத்துறா, வெண்ணையை சாப்பிட்டு சாப்பிட்டு எக்கிக்கோடா எக்கிக்கோடான்னா. அவன் சொன்னான், எக்கிண்ட தொப்பத அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். ஆனா கட்ட முடியல. ஏன் கட்ட முடியல அப்படின்னா, கட்ட முடியாம அவளை பண்ணிருக்கான். கடைசியில பார்த்தா இது எங்கேருந்து கட்டுறது அப்படின்னு நினைச்சுட்டா, ஆபாடா அப்படின்னு இவ உட்கார்ந்து நுட்டா. உடனே அவன் பார்த்தான், கயத்தினுடைய 2 நுனியும் எடுத்து கொடுத்தான், சேர்ந்து கொடுத்தேமா அப்படின்னா. உடனே இவ பார்த்தா, ஓஹோ சேர்ந்து கொடுத்தா, அவ்வளவுதானா சேர்ந்து கொடுத்த. இப்ப இது என்னது அப்படின்னா, இவ கட்டல கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அழகான வார்த்தை அது, அழ்வார் சொன்னது. கட்டுண்ண பண்ணி கொண்டான், கட்டினாள் அப்படின்னு சொல்லாம அவனே கட்டுண்ண பண்ணி கொண்டான். அத பாகவதத்துல சொன்னார், கிருபயாசீத் ஸ்வபந்தனே, தன்னுடைய பந்தத்துல தானே கிருபையா சுயமேவ ஆசி, தன்னுடைய கருணையினால தானே அந்த பந்தத்துல மாட்டின்றான். தத்துவம் என்ன அப்படின்னா, கயத்தால கட்டல பக்தியால கட்டிவிட்டா. அதான் ஆழ்வார் சொன்னார், பற்றுடைய அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா, அந்த பிரேமைக்கு வசமாயிட்டான். அந்த பிரேமையும் எடுத்து கொடுத்தா அப்புறம் அவ கட்டினான்னு வருது பத்தேளா. அது என்ன அப்படின்னா, பக்தி பண்ண வச்சான் நான் பண்ணேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் இங்க தத்துவார்த்தம். கட்டிவிட்டா, வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். நலகோபுரன் மணிக்ரீவன் 2 பேர் குபேரனுடைய பிள்ளைகள் மதுபானம் பண்ணிவிட்டு நாரதரிடத்துல போய் அபச்சாரப்பட்டான். உடனே நாரதர் சபிச்சு விட்டார், ஸ்ரீ பிருந்தாவனத்தில் நந்தகோபன் வீட்டு வாசல்ல மரமா போக கடவுது அப்படின்னு சபிச்சு விட்டார். சாப விமோசனம் சொன்னார், எப்பொழுது கண்ணபிரான் உங்கள் இடையில பிரவேசிப்பானோ அப்பொழுது சாபம் நீங்கும் அப்படின்னு சாப விமோசனம் சொல்லிவிட்டார். மருதமரம் கவையா முளைச்சிருக்கு, அவளுடைய சாபத்தை நீக்கணும் அப்படின்னு மனசுல சங்கல்பிச்சுண்டு கண்ணபிரான் தவழ்ந்து தவழ்ந்து போறான். பின்னாடியே ஒரல் தடக் புடக்குன்னு வருது. மருத மரத்தினுடைய இடையில பகவான் பிரவேசிச்சு விட்டான். ஒரல் போய் மாட்டி நொடுத்து திரும்பினான், திருக்கரத்தால் இப்படி சாய்ச்சான். உடனே சாப விமோசனம் ஆகி நலகோபுர மணிக்கிரீவர்கள் வெளிப்பட்டார்கள். பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார்கள். வாணி குணானு கதனே ஸ்ரவணௌ கதாயாம் ஹஸ்தௌ ச கர்ம சுமனஹ தவ பாதயோர் நகஹ ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாஸ ஜகத் பிரணாமே திருஷ்டிஹி சதாம் தர்ஷனேஸ்து பவத்தனூனாம். சதா சர்வ காலமும் சத்சங்கத்தையே கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள். ஏ அப்படின்னா, சத்சங்கம் பகவானுடைய கிருபையினாலதான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலே நாங்கள் எங்களுக்கு என்ன பிருந்தாவன வாசம் கிடைக்குமா, நாங்கள் எங்கேயோ மதுபானம் பண்ணிவிட்டு உருண்டுண்டு கடந்தோம். நாரதர் அந்த வழியாக வந்தார், நாரதருக்கு நாங்கள் பாத பூஜை பண்ணலை, நாரதரிடத்துல போய் குடிக்கிறியான்னு கேட்டோம் அப்படி. அது மாதிரி அபச்சாரப்பட்டதுக்கு நாரதர் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த மதுக்கடை வாசலில் போய் மரமாக கிடப்போங்கடா அப்படின்னு சபிச்சிருக்கணும்.
ஆனா அப்படி சபிக்கல, அது மாதிரி சபிக்காம ஸ்ரீ பிருந்தாவனத்துல நந்தகோபன் வீட்டு வாசல்ல போய் மரமா போக கடவுது அப்படி சபிச்சுட்டார். சபிக்கிறது போல அனுகிரகம் பண்ணிவிட்டார். அப்புறம் சாப விமோசனம் சொன்னார், உங்கள் இடையில எப்போ பகவான் பிரவேசிப்பானோ அப்போ சாபம் நீங்கும் அப்படின்னு சாப விமோச்சனமும் அனுகிரகமாவே பண்ணிவிட்டார். ஆகையினாலே இப்போ நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பழைய சங்கம் வந்துடும், அசத்துகள் எல்லாம் துஷ்டாள் இழுத்துன்னு போயிடுவா, அது மாதிரி துஷ்ட சங்கம் எங்களுக்கு கிடைக்கக்கூடாது, எங்களை எப்பவுமே சத் சங்கத்திலேயே. ஹரே ராம 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 ஹரே ஹரி, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. கோபிகா ஜீவனஸ்மரணம் நாளைக்கு 6:30 முக்கால்ல இருந்து 8:30 மணி.